அறுபதாயிரம் தாட்ஸ் ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் கிரியேட் பண்ணுறான்னாக்கா நாற்பத்தஞ்சாயிரம் தாட்ஸ் வந்து நெகட்டிவ் சாமி சொல்கிறார் ஒரு பெயிண்டர் இருக்கான் நான் நல்ல பெயிண்டர் என்னால் பண்ண முடியுன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தப்போ தானே அவனால் நான் பண்ண முடியுது இப்படி இந்த ஃப்ரெங்கில் வச்சுருந்து நீங்கள் அமுக்கிற சமயத்தில் தட் கிரியேட்ஸ் பாசிட்டிவ் எனர்ஜி வித்இன் யுவர் ஹெட் இந்த பாடி நீங்கள் வெளியில் இருக்கிற சக்தி சாய்பாபாவுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால தான் நான் உங்களை கூப்பிட்லன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வருது நான் சொல்லிட்டே இருக்கேன் இந்த உடம்புல என்ன எனர்ஜி ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் நான் எயிட்டி பர்சன்ட் உங்களுக்கு கொடுத்தாச்சு மீது இந்த இருபது கூட தெய்வசக்தி தான் நாங்கள் ரெண்டு பேர் பேசிக்க மாட்டோம் என்ன சுவாமி சொன்னார் பேசிக்காதுங்கன்னு இருக்கிறார் உடனே நீ பேசக்கூடாது உள்ளுக்குள்ளே ஏன் இப்படி இந்த தூங்க வரது என்னத்துக்குன்னு சொல்லிட்டு சொன்னார் சுவாமி இன்னும் கொஞ்சம் தூங்கினா நல்லாயிருக்கும் இப்படி இவ்வளோ இன்ஃபர்மேஷன் நம்மகிட்ட வச்சு நான் எப்படி இருப்பனோ எனக்கு என்ன தொடர்ந்தா நான் தான் பண்ணுவேன்னாக்கா அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா அறியாமை அகங்காரம் இப்போ இதெல்லாம் நம்ம சுவாமி புக்ஸ் பார்த்தாட்டு சயின்டிஃபிக் புக்ஸ் பார்த்துட்டு என்ன தெரியுறதுனாக்கா நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அன்னது நம்ம நினச்சுன்னு இருக்கோம் ரூபா சஃபிஷண்ட்டாக இருந்தாக்கா வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அது வந்து இந்த வேர்ல்ட்லி லெவலில் இருக்கிற லெவலுக்கு அது வரைக்கும் சரி ஆனால் அதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னக்கா நான் சந்தோஷமாக இருக்கணும்னாக்கா எனக்கு நிறைய ரூ சஃபிஷன்ட் மணி இருந்தாக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம் ஆனால் இதுக்கு முன்னாலே நம்ம பேசியாச்சு சந்தோஷம் வந்து தனியாக வருது இல்லை எப்படி கார்த்தால் வந்தால் ராத்திரி வருதோ சந்தோஷம் ஆல்சோ துக்கத்தோடு கலந்து தான் வருது இது நம்ம அனுபவிச்சாச்சு நிறைய பேர் இந்த உலகத்தில் எவ்வளவு ஆனால் கூட அவளுக்கு இருக்க வேண்டிய அந்த லெவலில் இருக்கக்கூடிய ஒரு அன் ஒரு அன்ஹாப்பினஸ் ஒரு அன்எஸ்பெக்டட் ஈவெண்ட்ஸ் இதெல்லாம் மீது பேருக்கு எப்படி நடக்கிறதோ அவளுக்கு அப்படி தான் நடக்கிறது அப்படின்னாக்கா கடவுள் வந்து இவ்வளவு கருணையாக இருக்கிற ஒரு கடவுள் இப்படி என்னத்துக்கு நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுக்குறார் துக்கத்தை கொடுக்குறார் இப்படின்ற ஒரு கொஷன் இருந்துதே தான் இருக்குது இதுக்கு முக்கியமாக இப்போ இந்த சயின்டிஃபிக் புக்ஸ் எல்லாம் பார்த்தாட்டே என்ன தெரியுறதுனாக்கா நம்ம என்ன நினைக்கிறோமோ உள்ளுக்குள்ளே அதை சில சமயம் நம்ம சொல்கிறோம் மனம் ம் அண்ணா கூட இது உள்ளுக்குள்ளே இருக்கிற செல்ஸில் ரெக்கார்ட் ஆகுது இந்த ரெக்கார்ட் ஆறுதுன்றது நம்ம சதாசர்வத்தர் காலம் நம்ம நாலேஜில் இருக்கணும் யார் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி இப்போ முக்கியமாக இந்த அவள் என்ன சொல்கிறானாக்கா ஒரு நாளைக்கு அறுபதாயிரம் தாட்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அறுபதாயிரம் அது எப்போது அவள் வந்து ஆவரேஜ் ஆச்சுன்னு சொன்னாலோ இப்போ ஒன்றும் ஜாஸ்தியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா செல் வந்தாட்டு நம்மளால் பேசாத இருக்க முடியறதில்ல ஏதோ ஒரு நம்ம பார்த்துட்டே இருக்கோம் ரோட்டில் போச்சா இப்படியே இதான் பண்ணின்னு போகிறாங்க காரில் போச்சா இல்லாட்டா சமைக்கச்சேக்ட்டா ஏதோ எழுதச்சே இப்படி வச்சுன்னு பண்ண இப்படி நம்மளுக்கு ஒரு செல் இல்லாதக்கு எப்படி இருந்தோன்றது இப்போ ஞாபகம் வருது இது ரொம்ப செல் வந்தாட்டா வா ரொம்ப இருக்கு இங்கிலாண்டில் எப்படி இருக்கா பொண்ணு இல்லாட்டா ஆஸ்திரேலியாவில் எப்படி இருக்கான் பையன் இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியுது இப்போது சரி ஆனால் அதை லிமிட்டடாக நம்மளால யூஸ் பண்ண முடியறதில்லை இதை ஒன்று நல்லா வழக்கப்படுத்திக்கணும் இல்லைனாக்கா இப்போ தான் பார்த்தோம் நம்ம சாப்பிட்டு ஜீர்ணித்து வந்த உடம்புல இருக்கிற எனர்ஜி இந்த பிரணவ சப்தம் கொடுக்குற பிராண எனர்ஜி இதெல்லாம் உபயோகிச்சு தான் நம்ம பேசுகிறோம் ஒவ்வொரு பேச்சும் ஒரு கெமிக்கலை தயார் பண்ணுறது இந்த கெமிக்கல் போய் இன்னொரு கூட எல்லாம் சேர்த்தனால அந்த கெமிக்கல் பேலன்ஸ் வந்து சரியாக இருக்கிறது இல்லை அது ஒரு அன் ஈஸினஸ் கொடுக்குறது இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சு நடக்கிறது இல்லை உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு இதெல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்சால் தான் நம்ம பிலீவ் பண்ணுறோன்ற ஒரு நம்மளோட நம்பிக்கை ஒன்று இருக்குது இல்லை நம்மளுக்கும் தெரியாதுக்கு உள்ளுக்குள்ளே அன்கான்ஷியஸ் மைண்ட் சப்கான்ஷியஸ் மைண்ட் இதெல்லாம் வேலை பன்னெண்டு இருக்குது தான் பார்த்தோம் நம்ம ஆட்டம் சப் ஆண்டமிக் பார்ட்டிகல் எவ்வளோ ஸ்பீடாக சுற்றுறது அதெல்லாம் நம்ம பேச்சில் நடவடிக்கையில் எது எது நெகட்டிவ்ஸ் இருக்கோ அது வந்து இந்த செல்ஸை எல்லாத்தையும் சிக் பண்ணுறது அறுபதாயிரம் தாட்ஸ் ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் க்ரியேட் பண்ணுறான்னாக்கா என்ன கண்டுபிடிச்சிருக்கானா நாற்பத்தஞ்சாயிரம் தாட்ஸ் வந்து நெகட்டிவ் பர்சன்டேஜ் வைஸ் சயின்டிஃபிக் புக் சொல்கிறேன் நைன்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் நெகட்டிவ் தாட்ஸ் டே ஆர் ஓவரால் பாருங்கள் ட்ரெயின் போய்டுமோணுமோ பிளேன் வந்துடுமோனுமோ ட்ரெயின் ஆக்சிடென்ட்டோமோ கார் ஆக்சிடென்ட்டோவோ வேலி இருப்பாளோ இல்லையோ நம்ம போனால் சந்தோஷமாக இருப்பாளோ இல்லையோ இதே போல் ஃப்யூச்சர் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதில் வாழறதுன்றது வழக்கம் ஆயிடுச்சு நம்மளுக்கு சாமி சொல்ற ஃப்யூச்சர் இஸ் இமேஜினேஷன் ஆகும்னு நினைக்கிறோம் ஆகவே இல்லை நம்ம நினச்சதுன்னாக்கா சந்தோஷப்படுறமே தவிர அதனால் வந்த டிஃபெக்ட்ஸ் வி கிரியேட்டட் இன் டு தி செல்ஸ் இஸ் எ நார்மஸ் ரொம்ப ஜாஸ்தி இது ஃபியூச்சர்ன்றது இருக்கட்டும் ரொம்ப பேர் வாழ்க்கையில் முன்னால் நடந்தது எல்லாத்தையும் நினச்சின்னு நினச்சின்னு நினச்சேன் நினச்சின்னு இருக்காங்க சரி நினைக்கிறாங்க என்ன ஆறுது அன்றைக்கிறோம் பத்து வருஷம் முன்னால் பதினஞ்சு வருஷம் முன்னால் நடந்தது இல்லாட்டா ஒரு ஆறு நாள் முன்னால் நடந்தது இன்றைக்கி அந்த நெகட்டிவ் அந்த துக்கத்தை நினைக்கிறதுனால இப்போ தான் நினச்சோம் நம்மளுக்கு தெரியும் இரநூத்தி இரநூத்தி ஐம்பதுலேருந்து மூவா மு முந்நூறு கோடி செல்ஸில் இப்போ நம்ம அதை கொண்டு வந்து நினச்சது இப்போ இருக்காடா ஆகுது மறுபடியும் ரொம்ப பேர் சொல்கிறாங்க கஷ்டம் இருக்குது தான் கடவுள் கஷ்டத்தையே கொடுக்குறாருன்னு கொஞ்சம் நினச்சி பாருங்க அவர் சொல்கிறாரு நான் ஒன்று நீ எப்படி வாழணும்னு சொன்னால் நீ தெரிஞ்சது அது பிரகாரம் வாழ்கிறது கார் காரு எவ்வளோ தான் வேல்யூ நல்ல காராக இருக்கட்டும் ஆனால் நான் நடத்துகிற ஒரு டிரைவர் ஒன்றும் இல்லை அவன் நல்ல டிரைவராக இருந்தால் நம்மளுக்கு அந்த காரில் போகிறதுக்கு பயமே இல்லை நம்ம டிரைவர் கடவுள் அவர் நம்மளை சிருஷ்டி பண்ணி நம்மளையே இருந்து அவர் நடத்தி என்ற ட்ரூத் நம்மளுக்கு எப்படி இருந்ததுனாக்கா பாஸ்டையும் நம்ம நினைக்க வேண்டியதில்லை ஃப்யூச்சரையும் நம்ம ரொம்ப அதை பற்றி நினச்சிட்டு அதிலே வாழக்கூடாது இன்னும் என்ன தான் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னாக்கா ப்ரெசண்ட் சுச்சுவேஷனில் இருக்கிறதுக்கு கற்றுக்கோங்கன்றார் சுவாமி ஏன் ப்ரெசண்ட் சுச்சுவேஷனில் இருக்கணும் ப்ரஸன்ட் சுச்சுவேஷனில் நம்ம காமாக இருக்கிறது வழக்கப்பட்டுச்சுன்றாக்கா நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த கடவுள் எனர்ஜி நம்மளுக்கு சொல்லி கொடுக்கணும் நம்ம என்ன பண்ணணும் நம்மளுக்கு நாளைக்கு என்ன ஆகும்னு தெரியாது நேற்று ஏன் ஆனதுன்னு தெரியாது ஏன் ஆகிடுச்சி ஆன அப்படின்னு ஆனால் நம்மளை நடத்தி வைக்கிற அந்த கடவுள் எனர்ஜிக்கு நேற்று தெரியும் இன்னிதும் தெரியும் நாளைக்கும் அது தெரியும் என்ன ஆப்போடுன்னு சொல்லிட்டு அதுக்கு தெரியும் பியாண்ட் டைம் ரொம்ப வியர் ஆல் விின் டைம் ஸோ அந்த பியாண்ட் டைம் உள்ளுக்குள்ளேயே அது ரெடியாக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறது எது பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணி நிற்குனா நம்மளால ஏன் அதை உபயோகப்படுத்துக்க முடியறதில்லை இதுக்கு சுவாமி சொல்கிற அக்ஞானம் அகங்காரம் இக்னோரன்ஸ் இந்த சத்தியங்கள்லாம் வேத சொல்லி சொல்லியிருக்கு புராண சொல்லி சொல்லியிருக்கு சுவாமி டிஸ்கோ சொல்லி சில பேர் எங்கக்கிட்ட சொன்னாங்க உங்களுக்கு கொடுத்தா போல் எங்களுக்கும் இன்டர்வியூ கொடுத்தா ரிங் கொடுத்தாங்க லாக்கெட் கொடுத்தாங்க விபூதி கொடுத்தாரு பேசினார் தொட்டார் இதெல்லாம் எங்களுக்கு நடக்கலு அதுக்கு தான் சுவாமி சொல்கிறார் இந்த எனர்ஜி இதுக்கு முன்னால் காரில் சில பேர் என்ன போயினப்போ நீங்கள் நீங்கள்லாம் நினைக்கிறேங்க பா எவ்வளோ லக்கியாவா சுவாமி காரில் வா போயின் இருக்கான்னு நம்ம பாடி இட் இஸ் கால்டு மூவிங் டெம்பிள் ஏன்னாக்கா எந்த ஹியூமன் ஃபார்மில் இருக்கிற கடவுள் அந்த காரில் பக்கத்தில் உட்காந்துக்கிச்ச ஹியூமன் பக்கத்தில் உக்காண்டிருக்கான் அப்படியும் வேறு வேறு தான் உக்காண்டுக்காவா டுயாலிட்டி ஆனால் அவர் சொல்கிறார் நீ இதுக்கு ஏன் இவ்வளோ சந்தோஷப்படுற நான் உனக்குள்ளேயே உள்ளேயே உக்காண்ட்ருக்கேன்ல எனர்ஜி ரூபத்தில் நான் இருக்கேன் அது தெரியாதனால நீ இப்படி நினைக்கிற நான் உள்ளே இருக்கேன் நினச்சேன் நீ என்ன பண்ணணும் நீ என்னை நினச்ச நான் அங்கேயே இருக்கேன்னப்போ நீ வந்து நின்று லெட்டர் கொடுத்து இன்டர்வியூ கொடுத்து பண்ணணுன்றது சில பேருக்கு அது பண்ணால் தான் அவளுக்கு அது கிடைக்கும் அவளுக்கு ஒரு தெரியும் ஒரு விஷயம் சொன்னார் சுவாமி ஒரு இடத்துக்கு இனாகுரேஷன் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தார் சமிதி அதுக்கும் அப்போ அங்கே இருக்கிற ஒரு பெரியவர் இருந்து இன்றைக்கி ரொம்ப சந்தோஷம் நம்மளுக்கு மீதி இடத்துல இதே போல் ஆனிவர்சரி வந்தப்போ சுவாமி அங்கெல்லாம் போகல இப்போ நம்மக்கிட்டும் வந்திருக்காரு எவ்வளவு சந்தோஷம் அவர் நம்ம அம்மாவுக்கு அம்மா அவர் தௌசண்ட் மதர்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு அவரே சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் எல்லோரும் கை தட்டினாங்க சந்தோஷமாச்சு சுவாமி டிஸ்கோர்ஸ் கொடுக்குறதுங்க இருந்தப்போ இதே போல் சொன்னார் அவர் அம்மாவுக்கு அம்மா தௌசண்ட் மதர்ஸ் லவுன்னு சொல்லிட்டு ஒரு அம்மாவுக்கு நாலு குழந்தைகள் இருந்தது மூணு குழந்தைகள் இருந்ததுன்னாக்கா அந்த அம்மா எந்த குழந்த நல்லா இன்டெலிஜெண்ட்டாக நான் அதுக்காகவே தெரிஞ்சுண்டு போகிறது தைரியம் இருக்குது உடம்பு நல்லா இருக்குது சாகசம் இருக்குது இஸ் இட்ஸ் ஆல்ராயிட்டுனாக்கா அந்த அம்மா அந்த குழந்தை பற்றி நினைக்கிறது இல்லை எந்த குழந்தைக்கு கொஞ்சம் ஆரோக்கியமும் இல்லாட்ட ஹெல்ப் எப்போவும் ஹெல்ப் பண்ணால் தான் அதனால் நல்லா வாழ முடியும்னாக்கா அம்மா அந்த குழந்தை தான் நினைக்கிறாங்க இப்போ நினச்சி பாருங்க நான் இங்கே இருக்கேன் அக்கான்னு சொல்லிட்டு சொன்னார் சுவாமி அதனால் சுவாமி வந்து தரிசனத்துக்கு வந்தப்போ கூட அவர் எங்கிட்ட என் கூட பேசுவாரா அப்படியே போயிடுவாரா இதெல்லாம் நினைக்கிறதுனால அவர் என்ன நினைக்காரு ஓ என் நினைப்பு எதுவோ அதுதான் நடக்கும்னு சொல்லிட்டு தெரிஞ்சினோம் இப்போ நம்ம என் பக்கம் வரமாட்டாரோ ஒன்றுவோம் அது முந்நூறு கோடி செல்ஸ்லாம் ரெக்கார்ட் ஆகிடுச்சு என் உடம்பு அதன் பிரகாரம் தயாராகும் அவர் வரவர் கூட காலை அப்படி வச்சுன்னு பக்கத்துக்கு வேணும் உன்னுடைய நினைப்பால் தான் நான் என்னால் அப்படி பண்ண முடிஞ்சதுன்ற அப்போனா என்ன தான் பண்ணணும் சுவாமி தரிசனத்துக்கு வந்தப்போ நம்ம ஒன்றுன்னு நினைக்காதுக்கு சைலண்டாக இருக்கிறதுக்கு பழகிக்கணும் நான் அதுக்கு முன்னால் கூட ஒன்று சொன்னேன்னு நினைக்கிறேன் கல்கட்டாவில் போனப்போ ஒரு டாக்டர் ஸ்பாண்டலைஸர் சொந்தது எனக்கு ஆஃபீஸ்லேருந்து அந்த பெரிய வெரி ஃபேமஸ் டாக்டர் அங்கே போயிருந்தேன் அவரை வரைச்சு நான் சுவாமி புத்தகத்தை படித்திருந்தேன் பார்த்துட்டு உள்ளே போயிட்டார் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆனால் தான் வந்துடும் மறுபடியும் கம் கோபாலன் யூ நோ ஒய் ஐ ஹவ் நாட் கால் யூ ஃபார் ஃபார் அட்லீஸ்ட் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இல்லை எனக்கு தெரியாது ஏன் ஒன்றை கூப்பிடலன்னாக்கா இதுக்கு முன்னால் யார் வந்து என் பெட்டில் படிச்சுன்னு நான் ட்ரீட் பண்ணின்னு இருந்தேனோ அவன் உன்னை போல் சத்யசாயி தான் நேற்று ராத்திரி சத்யசாயி பாபா அவனோட ட்ரீமில் போய் இந்த டாக்டர்கிட்ட போ அவன் ஸ்பான்டலைசஸ் சரிப்ப பண்ணுவார் சொல்லியிருந்தான் அதுக்கோசரம் அவன் தேடின்னு முதல் வாட்டி வந்திருந்தான் ஆனால் உன் பேர் தான் முதல்ல இருந்தது ஆனால் நீ சுவாமி புசத்தையே படிச்சுன்னு இருக்கிறதுனால நான் என்ன பண்ண உள்ளுக்குள்ளே வந்துட்டேன் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறது நான் கேட்டேன் டாக்டர் ஸ்பான்டலைசஸ் என்னத்துக்கு போசுகிறோம் வரும் முக்கியமான ஒரு என்ன ஆங்ஸைட்டி என்ன ஆகுமோ எதுனதோ எது போகுமா இருக்குமா ஜாஸ்தி ஆகுமா இப்படி ஒரு சப்ஜெக்ட் மேலே நம்ம அது என்னதுன்னு தெரியாதுக்கு ஆகாதோன்னுமோன்ற ஒரு பாவம் நான் சொன்னேன் சுவாமிகிட்ட போனாட்டே நான் நிறைய இம்ப்ரூவ் ஆகியிருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கேன் சரி நான் ஒன்று கேட்குறேன் சுவாமி தரிசனத்துக்கு ஒருவார்னு கேள்விப்பட்டேன் ஆமாண்ணா அவர் தூரம் வர சமயத்தில் உன் மனசு எப்படி இருந்தது எப்படின்னா அழுதுருக்கேன் என்ன ஆமாம் நான் விற்க விற்க அழுதுருக்கேன் ஏன் அவர் உங்ககிட்ட இருக்கிற லெட்டர் எடுத்துப்பாரோ இல்லையோ உன்னை பார்ப்பாரோ இல்லையோ உங்ககிட்ட பேசுவாரோ இல்லையோ இன்டர்வியூ கூப்பிடுவாரா சுவாமியான கூப்பிடுங்க இதுதானே ஆமாம் அதுதான் சொன்னேன் அதுதான் ஏனி அவர் கடவுள்னு சொல்லிட்டு பூஜை பண்ணுற சமயத்தில் உன்னை கூ அவர் சொல்கிறாரு நான் கூப்பிட்றதுக்கு யாரும் வர முடியாது இங்கே கேன்றாரு அவர் கூப்பிட்ருக்காரு நீ போய் உக்காண்ட்ருக்க அவர் வந்துட்டுருக்கார் அவர் என்ன பண்ணணும் உனக்குன்றது அவருக்கு தெரியும் அப்படின்ற ஃபைச்சில் தானே நீ இருக்கணும் ஏன் அவஸ்தப்பட்ட ஏன் ஆங்ஸைட்டி பட்ட அழுத அதெல்லாம் பக்தியும் சொல்லலாம் நீ அவர் மேலே இருக்கிற ஒரு அன்பு ஒரு இதுன்னு ஆனால் அது உடம்புல இருக்கிற நர்வஸ் சிஸ்டமும் உன் செல்ஸ்லேயும் எல்லாம் இந்த நெகட்டிவ் போய் அது ரெக்கார்ட் ஆடுறது எப்போ அது ரெக்கார்ட் தான் உன் உடம்பு கூட வீக்காகும் அதனால் நான் அர்த்தம் புரிஞ்சுக்கணும் எதுக்கும் ஆங்ஸைட்டி பட வேண்டியது இல்லை இன்னொன்று சுவாமி என்ன சொல்கிறாரு நான் உங்ககிட்ட இருந்து உன் லைஃப் ஆல்ரெடி ஐ செட்டில்டு எனக்கு இன்டர்வியூலே சொன்னார் சாமி நான் உங்கள் கூட இங்கேயே இருக்கேன் ரூம்லேயே இருக்கேன் வெளியில் வாங்கினேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு அங்கேருந்து வந்து ஏய் நீ இங்கே வெளியில் போனோம் அப்படின்னாரு என் மனசில் ஒன்று வந்தது என்ன சுவாமி வெளியில் தெரிஞ்சு தெரிஞ்சு போகிறோம் இங்கே தான் நன்னா இருக்கு மறுபடியும் அங்கே தப்பு பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது இங்கே பண்ணுறதுக்கு தப்பு பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லை இது வரைக்கும் தப்பு பண்ண கூட ஆகிடும் இப்போ உங்கள் இருந்தால் இருந்த தானே கேட்குறேன் நான் இல்லை நீ வெளியில் போனோம் என்னத்துக்கு என்னக்கா சுவாமி உனக்கு எல்லாம் பண்ணி வச்சுட்டார் நீ ஒன்றும் பண்ண வேண்டாம் நீ போய் பாரு இதே தான் வேதாந்தம் சொல்கிறது பி எ ஆல்ரெடி ஒரு லைஃப் சுச்சுவேஷன்ஸ் ஆர் ஆல் கிரியேட்டட் ஃபைனலைஸ்டு எந்த நிமிஷத்தில் எங்கே நம்ம நம்ம பிராணத்தை விடணும் அண்ணுறது கூட டிசைட் பண்ணி இருக்குது அவரை வெறும கடவுள் எவர் தான் பூர்ணாவதாரம் எல்லா அவதாரத்தோட பெரிய அவதாரம் இதெல்லாம் தேறி சொல்லி சொல்லி நம்மளுக்கும் சொல்லிக்கிறோம் மீதி பேருக்கு சொல்கிறோம் அதை ஃபாலோ பண்ணுற சமயத்தில் இது மிஸ் ஆகுது இந்த ஒரு ட்ரூத் இன்னொன்று சயின்டிஃபிக்கலி என்ன கண்டுபிடிச்சிருக்கனாக்கா எயிட்டி பர்சன்ட் நம்ம பாஸ்ட்டில் இருக்கோம் ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஃப்யூச்சரில் இருக்கோம் ஃபைவ் பர்சன்ட் தான் ப்ரெசென்ட் இருக்கும் இதுக்கு முன்னாலே பார்த்தோம் நம்ம ஏன் தூக்கம் வரது இல்லைனாக்கா படுத்துன்றது எந்ததுக்கு போயிருக்கோம் படுத்து தூங்குறதுக்கு போயிருக்கோம் பி இன் தி ப்ரெசென்ட் அப்போ என்ன பண்ணணும் பாஸ்டிவ் நினைக்கக்கூடாது ஃப்யூச்சரும் நினைக்கக்கூடாது ப்ரெசெண்டில் இருக்கணும் இருக்க முடியல ஏன் இருக்க முடியலன்னு பார்க்கலாம் அதுக்கு வரது அந்த பாயிண்ட் இருக்குது ஏன் இருக்க முடியல இருக்கணும்னு தெரிஞ்சாட்டு அவர் இருக்கணும்னு சொன்னாட்டு நம்ம இருக்கணும் நம்ம நேர்ணயம் பண்ணாட்டு நம்மளால் இருக்க முடியறதில்லை ஆனால் அவர் சொல்கிறாரு எப்போ ஒன்றால் முடியலையோ நான் தான் சொல்கிறேன்னு உங்கள்கிட்டயே இருக்கேன்னு சொல்லிட்டேன் என்னை கூப்பிடேன் நான் ஹெல்ப் பண்ணுறேன் உனக்கு இப்ப அப்போனா என்ன பண்ணணும் படுத்துண்டு என்ற சப்தத்தில் இருக்கணும் ஓம்ன்ற சப்தம் சொன்னாக்கா மைண்டு யூஸ் பண்ணுவோம் மறுபடியும் நம்ம மைண்டு யூஸ் பண்ணால் தூக்கம் வராது சாயராம்னு சொன்னா கூட மைண்டு யூஸ் பண்ணுறோம் அப்போ தூக்கம் வராது அண்ணா இருக்கும் அதனால் நம்ம என்ன பண்ணணும் அவர் என்ன சொன்னார் சோகம் காற்று இழுக்கச்சோகன்ற சப்தம் வருது இப்போ ஃபேன் போட்டாக்கா ஃபேன் சுத்தச்ச சப்தம் வருது ஸோ எங்கே காற்று ஒரு இதுவும் ஒரு இதுவும் ஃப்ரீ மூமெண்ட் இல்லையோ அங்கே ரெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருந்தாங்க அங்கே சப்தம் தயாராகுது அதனால யோகீஸ் முனிஸ் எல்லாம் நான் படிச்சிருக்கேனா நம்ம இருந்து காற்று உள்ளே போச்சு ஷோ அன்ற சப்தம் தயாராகுது ஹவரிங்ன்னுவாங்க இது வெளியில் வரைச்சா ஹம் தயாராகுது நீங்களும் நானும் ஒன்று தான் நீங்களும் நானும் ஒன்று தான் இங்கிலீஷில் பார்த்தா ஷோவில் ஓ இருக்குது ஹம்ல எம் இருக்குது ஓம் நடுவில் ஓம் சப்தம் இருந்த இருக்குது அதனால் சிலங்களை ஒரு வசனம் இருக்குது சுவாச பயண தாசா சுவாசத்து மேலே நம்ம நம்மளுடைய அவேர்னஸ்ஸை வைக்கணும் மைண்ட் இல்லை சுவாசங்க இருக்கு எப்போ நம்ம மைண்டு யூஸ் பண்ணாதுக்கே இந்த அவேர்னஸால் இந்த மூச்சு மேலே நம்ம ஒரு கவனம் வச்சோம்னாக்கா கடத்தால் எந்த இடத்துல தான் நம்ம நல்லா தூங்கிருக்கோன்னு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் மாமூல் டெய்லி ஒர்க் பண்ணுறதுக்கும் இது இம்பார்ட்டன்ட் ஏன்னா சுவாமி சொல்கிறேன் நல்ல டீப் ஸ்லீப் ஃபோர் அண்ட் ஆஃப் அன் ஹவர்ஸ் தூங்கினா போடுவோன்னு எட்டு மணி நேரம் தோறணும் ஆறு மணி நேரம் தூங்கணும் பத்து மணி நேரம் தூங்கணும் யார் நிறைய தூக்கமாக இருந்தோ அவள் உடம்புல தமசிக் குணம் ஜாஸ்தி ஆகும்னு சொல்லியிருக்காரு சுவாமி தமசி குணம் என்னான்னுக்கா இன்றைக்கி பண்ணுறது அப்புறம் பண்ணிக்கலாம் என்னால் முடியாது எனக்கு தெரியாது நான் பண்ண மாட்டேன் இதே போல் தாட்ஸ் வரதெல்லாம் தமசி எனக்கு எல்லாம் தெரியும் அவளுக்கு என்ன தெரியும் நான் எல்லாம் பண்ணிவிடுவேன் எனக்கு எல்லாம் தெரியும் இது ராஜசிக் சாத்விக் என்னதுன்னாக்கா நம்ம நினைக்க நினைக்க கடவுள் எனர்ஜி நம்மளில் வந்து நம்ம என்ன இருக்கோமோ அது பண்ண அதுக்கு தான் சுவாமி சொல்கிறார் ப்ரெசன்ட் இஸ் நாட் ஆர்டினரி ப்ரெசன்ட் இட் இஸ் ஆமினி ப்ரெசண்ட் நான் இருக்கேன் நேற்று கூட நேற்றுக்கு அது ப்ரெசண்ட்டு இன்னைக்கு இப்போ ப்ரெசெண்ட்டு இது எப்போ நாளைக்காக போகிறது நாளைக்கு அது ப்ரெசென்ட் ஸோ ஆல் தி டைம் வி ஆர் லிவிங் வந்து இந்த ப்ரெசென்ட் அன்றது நம்ம அறியணும் இது கஷ்டம் ஒன்றும் இல்லை இங்கேருந்து இங்கிலாண்டு போனோன்னாக்கா பேன் எடுக்கிறோம் எல்லாம் கேட்குறோம் பேசுகிறோம் எங்கே இறணும் எந்த பிளேனு எவ்வளோ டைம் ஆகும் எவ்வளவு டீட்டெயில்ஸ் எடுத்துக்கிறோம் இதே போல் வாழ்க்கையில் நம்ம டீட்டெயில்ஸே நினைக்கிறது இல்லை இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் இப்படி நினைக்கிறதுனால என்ன ஆகும் ஏன் இப்படி நினைக்கணும் அப்படின்னாக்கா இப்போ யார் ஒருத்தர் நம்மளை திட்டுறாலோ அந்த திட்டு நம்மளுக்கு வந்து உள்ளே சேராதே நம்ம டிஸ்டர்ப் பண்ணாதுக்கு இருக்கணும்னாக்கா நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிற எனர்ஜி ஆக்டிவேட் பண்ணிட்டு அது நம்ம சுற்றியும் ஆரவாக வந்து இதை நம்ம இந்த வேர்ட்ஸினுடைய சப்தம் இந்த வைப்ரேஷன் உள்ளே வராது இது சயின்டிஃபிக்காகவும் பூவாகிச்சு ஸ்பிரிச்சுவலாகவும் பூவாச்சு என் லைஃப்பில் நான் அனுபவிக்கிறதும் அதான் அதனால் இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் இது ஸ்பிரிச்சுவல் லைஃப்ன்றது நம்ம விரும்ப பூஜை பண்ணிட்டு இருந்துட்டோம் அப்படின்றது மாத்திரம் இல்லை இன்னொன்று என்னென்னாக்கா இந்த பாடி இருக்கிறதுனால நீங்கள் வேறு நான் வேறு சுவாமி வேறு இப்படி செப்பரேஷன் அன்றது தெரியுது இப்போ பல்ப் இருக்குது ஃபேன் இருக்குது ஏசி இருக்குது ஃப்ரிட்ஜ் இருக்குது இதில் என்னது காமன் எலக்ட்ரிசிட்டி எலெக்ட்ரிசிட்டி காமனாக இருந்தால் கூட அதாவது வேறு வேறு வேலை பண்ணுறது அதே போல் இங்கே கூட நம்ம உடம்பு எல்லா இடத்துலையும் சேர்ந்து இந்த சக்தி ஒன்று தான் நடத்தி வச்சுன்னு இருக்கு உடம்பு வேறையாக தெரிஞ்சாலும் இப்போ இந்த ஒரு இது வந்து என்னன்னாக்கா சுவாமி சொல்கிறார் சச்சிதானந்த் இது பிளிஸ் ஆனந்தம் கொடுக்கும் இது இது தெரிஞ்சுட்டாக்கா அவர் நடத்தி வச்சுட்டுருக்கார் அவர் என்னுடைய லைஃப்பில் இருந்து அவரே ப உள்ளுக்குள்ளேயே இருந்து அவர் தான் நடத்தி வச்சுட்டுருக்காருன்னு எப்போ நம்ம அதை அர்த்தம் புரிஞ்சுண்டு ஒத்துண்டு அந்த ஒரு தாட்டில் வாழ்ந்தோன்னாக்கா ஹாப்பினஸ் இல்லை ஏன்னா ஹாப்பினஸுக்கு அன்ஹாப்பினஸ் இருக்குது ப்ளிஸுக்கு அப்போசிட் கிடையாது ப்ளீஸ்னால் ஆனந்தம் அப்போ தான் பார்த்தோம் சாமி சொல்கிறார் பவித்ராத்மஸ்வரூப்புலாரா புண்ணியாத்மஸ்வரூப்புலாரா என்னத்தால் அப்படி கூப்பிட்றாருன்றது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் இது யாருக்கும் சொல்ல வேண்டாம் நான் ஆத்மா நான் யாரும் நீ நான் கோபாலன் இல்லை நான் ஆத்மா எப்படி இல்லை என் முள்ளுக்குள்ளே நான் அதை அறிஞ்சு அதில் நான் உள்ளுக்குள்ளே சைலண்ட்டாக அதில் வாழணும் என்ன ஆகும் அப்போது சாமி சொல்கிறார் ஒரு பெயிண்டர் இருக்கான் நான் நல்ல பெயிண்டர் என்னால் பண்ண முடியுன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தப்போ தானே உன்னால் நான் என்ன பண்ண முடியுது ஒரு குக் இருக்கேங்க முப்பது வருஷமாக நான் பண்ணிட்டுக்கேன் என்ன வேணால் சொல்லுங்கள் சவுத் இண்டியன் நார்த் இண்டியன் எல்லாம் என்னால் பண்ண முடியும் கான்ஃபிடென்ஸ் பாட்டு பாடுறவா இருக்கா எல்லா ராகம் தெரியும் ஸ்ருதி தெரியும் தாளத்துக்கு பாட முடியும் அங்கே வந்து பாடுறால பாடுறேன் இதே போல் நிறைய இடத்துல பாடியிருக்கேன் ஸோ எகெயின் எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் அண்ட் கான்ஃபிடென்ஸ் அதே போல் இங்கே கூட உள்ளுக்குள்ளே நம்ம அவர் சொல்கிறார் நான் எயிட்டி பர்சன்ட் உன் பரமாத்மாவாக இருக்கேன் டுவெண்ட்டி பர்சன்ட் ஆத்மா மைண்ட் மாயா இது மூணு சேர்ந்து இருக்கேன் மைண்டு மாயா கூட அவர் தான் க்ரியேட் பண்ணியிருந்து அதனால தான் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம டிவைன் எனர்ஜி நம்மளை ஆக்டிவேட் பண்ணிட்டுருக்காரு இதை நம்மளுக்கு என்ன தெரியும் திருப்பத்தில் இவர் நம்ம அன்னமாயாச்சாரியா அந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸ் பாட்டு இல்லை பிரம்மம் பர பிரம்மம் ஒக்கட்டே அப்படின்னாக்கா பின்ன என்னத்துக்கு இந்த கஷ்டம் துக்கம் இதெல்லாம் எங்கேருந்து வருது எப்போ அவர் உட்காண்டிருக்காரோ அவரும் சுவாமியும் அதே கொஸ்டன் தான் போட்டு அவர் நம்மளுக்கு ஆன்சர் கொடுக்குறார் எப்போ சுவாமி கூட சொல்கிறக்கார் ஐ செப்பரேட்டட் மை செல்ஃப் ஃப்ரம் மை செல்ஃப் டு லவ் மை செல்ஃப் என்னது அது பிரம்மன் வந்து ப்ளைன் அதில் ஒன்றும் கிடையாது அது விரும்ப ஒரு ஒயிட் ஷீட் போல் இதுதான் பரபிரம்மன் யூனிவர்சல் சோல் இது ஆனால் எப்போ அவர் சொல்கிறாரு நான் செப்பரேட்டட் மை செல்ஃப் அப்படின்னாக்கா அந்த ஒன்றுமே இருந்த ஒரு எனர்ஜி இப்படி ஒரு ஆக்காரம் வந்திருக்கு ஆக்காரம் எங்கேயும் வந்தது நிஜமாக இல்லைன்ற இந்த ஆக்காரம் இந்த மாயமும் மைண்டும் கலந்து இது இருக்கா போல் நம்மளுக்கு காமிச்சுன்னு இருக்கு இது பர்மனெண்ட் கிடையாது இது டெம்பரரி அதை நீங்கள் நினைக்க நினைக்க தான் நீங்கள் அதை பர்மனெண்ட் பண்ணுறீங்க எனக்கு அது ரெக்கார்டாகுது நான் கோபாலன் நான் இப்படி இருக்கேன் எனக்கெல்லாம் தெரியும் இப்படி நினைக்க நினைக்க அது ரெக்கார்டாக இருது அந்த ரெக்கார்டை என்ன பண்ணுறதுன்னா பிலீஃப் ஆகுது பிலீஃப் கிரியேட்ஸ் பயாலஜி இப்போ என்ன பிலீஃப் பண்ணணும் நான் அவரை பூஜை பண்ணுறேன் ஃபோட்டோ வச்சுருக்கேன் இது வச்சிருக்கேன் பொட்டப்படுத்தி வரேன் சமாதியில் நமஸ்காரம் பண்ணுறேன் அவர் சொன்னதை அர்த்தம் புரிஞ்சுன்னு நம்ம வாழணும்ல ஸோ அவர் சொல்கிறார் நான் வந்து மாய எம்எல்ஏ எடுத்துட்டு நான் வந்து மாணவ சரீரமாக நான் எப்படி வந்தனோ நீங்களும் அவ்வளோதான் பின் ஏன் எங்களுக்கு இந்த பயம் இந்த பீதி இதெல்லாம் என்ன இருக்குனாக்கா இது மேலே இது விழுந்தது என்னது இது பயம் டேஞ்சர் என்வி ஆங்ஸைட்டி டவுட்ஸ் இன்டாலரன்ஸ் ஹேட்ரேட் ஃபியர் ஈகோ ஒரிஸ் இதெல்லாம் என்ன இதெல்லாம் அவரே கொடுத்தாரு நம்மளுக்கு இதெல்லாம் நம்மளே கொண்டு வந்துனோமா இல்லாட்டி அவர் கொடுத்தாரா இது தானே நம்மளை ஒபத்திரப்படுத்துறது இது எங்கேருந்து வந்தது இது இது வந்ததுனால நம்ம இப்படி ஆகி எதையும் நிர்ணயம் பண்ணிக்க முடியாதுக்கு சிலதெல்லாம் தப்பு நிர்ணயம் பண்ணுறோம் எப்போ நல்லா நிர்ணயம் பண்ணாமோ அப்போ ஈகோ வந்துடுது என்னால் பாருங்கள் எனக்கு எல்லாம் தெரியும் என்னால் பண்ண முடியும் இது ரெண்டுமே இல்லாதிக்கு எனக்கு எல்லாமே தெரியும் நான் பண்ணுவேன் எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு அவசரப்படுறேன் இது ரெண்டும் இல்லாதக்கு மீடியமில் இருக்க சொல்கிறார் சென்டரில் அவர் என்ன நடத்துவாரோ அப்படி நடத்துவார் அது பிற தான் நடக்கும் இது எங்கேருந்து வந்தது எப்படி போகும் இது போகுமா அது நடந்து பார்க்கலாம் அதுவும் சொல்லியிருக்கார் சாமி எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும் எப்போ இது பிக் பேங் நடந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் சப் ஆட்டமிக் பார்ட்டிகல் ஆட்டம் இதெல்லாம் சுத்தறதுனால ஹீட் ப்ரொடியூஸ் ஆகி சாமி சொல்கிறார் பத்து கோடி வருஷம் முன்னால் அரவுண்டு எல்லா ஃபிகர்ஸையும் நீங்கள் ரொம்ப கிரிட்டிக்கலாக பார்க்காதீங்க இட் இஸ் அரவுண்டு மேலே இருக்கலாம் கோழியாக இருக்கலாம் இப்போ நான் சொன்னேன் அறுபதாயிரம் தாட்ஸ்ன்னு அது எப்போது அது சயின்ஸு ஆவரேஜ் எடுத்தாங்களோ இப்போ இருக்கிற பாப்புலேஷன் ஜாஸ்தி இப்போ இருக்கிற செல் யூசிலைசேஷன் ஜாஸ்தி இன்னும் ஜாஸ்தியாக இருக்கலாம் எனிவேஸ் தட் இஸ் கிவிங் என் ஐடியா டு அர்ஸ் இவ்வளவு நம்ம தாட் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்றது நம்ம இது வரைக்கும் யோசனை பண்ணலை சுவாமி இதை பற்றி என்ன சொல்லிருக்காருன்னா எவ்வரி செல் ஈஸ் இன் அவர் பாடி அண்டர் கோர்ஸ் சேஞ்ச் கான்ஸ்டன்ட்லி ஃப்ரம் டைம் டு டைம் இது வந்து டிவைன் டிஸ்கோர்சஸ் பகவத்கீதா அந்த புக்கில் சொல்லியிருக்காரு சயின்ஸ் மாத்திரம் இல்லை சுவாமி செல்ஸை பற்றி கூட பேசுறாரு கான்ஸ்டன்ட்லி இட் இஸ் சேஞ்சிங் அக்கார்டிங் டு அவர் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் இன்டர்னல் டிஸ்கஷன் அபவுட் அவர் செல்ஸ் இது கடவுளுக்கு கிடையாது அதனால தான் இது டோயாலிட்டி ரெண்டாக அவர் வேறேன் நான் வேறேன்னு நினைக்கிறோம் நம்ம ஆனால் அவர் உள்ளுக்குள்ளேயே இருக்கார் நான் தான் அவர்ன்றது எப்போ சேஞ்ச் ஆச்சோ அப்போ லாட் ஆஃப் திங்ஸ் இல் கம் டவுன் எனக்கு கடவுளினுடைய எனர்ஜிக்கு தான் பவர் ஜாஸ்தி நம்ம கர்மங்கள் நம்ம துக்கங்கள் விசாரங்கள் இதுக்கெல்லாம் எவ்வளோ பவர் இருக்கோ அதோட பல மடங்கு பவர் இருக்கிற எனர்ஜி நம்ம உடம்புலையே இருக்குது பர்ஸ்லேயே ஏடிஎம் கார்டு இருக்குது கிரெடிட் கார்டு இருக்குது டெபிட் கார்டு இருக்குது இது இல்லாதுக்கு கரன்சி நோட்ஸ் இருக்குது இது இல்லாததுக்கு பேங்க்கில் நிறைய ரூபாய் இருக்குது மாலுக்கு போயிருக்கோம் என்ன கஷ்டம் செலவு பண்ணுறதுல ஒரு ரூபாய் எடுத்து கண்ணி கூட கொடுக்க வேண்டாம் செல்லிருந்தால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஆகி போச்சு ஃபோன்பே பேன்றாங்க இது பண்ணுறாங்க பெருமை இது அர்த்தமாக இருந்தது நம்மளுக்கு ஹேண்டில் பண்ணுறோம் இப்போல்லாம் சின்ன குழந்தைகளே இப்போல்லாம் ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிருக்கு நான் ட்ரெயினில் இருந்தோம் நானும் மீராவும் ஒரு குழந்தை கீழே படுத்துகிட்டு இருக்குது அவள் அப்பா ஏறு மேலே படிச்சுட்டார் அவள் அம்மா இந்த பக்கம் படுத்துட்டுருக்கா இது கீழே வச்சுட்டு அவள் அப்பாவுக்கு மெசேஜ் அமிச்சுட்டுருக்கு சின்ன பையன் வெரி ஸ்மால் ஏசி காரில் ஏசி நிறைய கத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நான் மெசேஜ் அனுப்பிச்சுட்டு இருக்கேன் மேலப்படுத்திருக்கிறோம் இப்போ இது தெரிஞ்சதோ சப்தம் பண்ணக்கூடாது இது மெசேஜ் வந்து நம்ம பண்ணிட்டாக்கா இப்படின்னா அவருக்கு போயிடும் அவர் பார்த்துப்பார் இது அர்த்தமாச்சு இல்லை அவர் உள்ளுக்குள்ளேயே இருக்கிற கடவுளுக்கு நான் சொல்லினா அவருக்கு போய் சேரும் அவர் அதுக்கு சகாயம் பண்ணுவார் இந்த செல் வந்ததுலேருந்து நம்மள நிறைய விஷயங்கள் தெரியணும் அன்றைக்கே சொன்னோம் இங்கேருந்து அமெரிக்காவுக்கு பேசுகிறோம் நம்பர் அடிச்சிட்டு பண்ணால் அங்கே ரிங் ஆகுது அவள் அடித்து சாயிரம் நான் சாயராம் சொல்கிறேன் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இது லைட் ட்ராவல்ஸ் ஒன் லேக் எயிட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எயிட்டி ஃபோர் மைல்ஸ் பர் செகண்ட்னு சொல்லிட்டு சயின்ஸ் சொல்கிறது ஸ்பிரிச்சுவல் யோகிஸ் இவாலாம் என்ன சொல்கிறானாக்கா நம்ம தாட் ஸ்பீடு வந்து இன் டூ தௌசண்ட் ஒன் பாயிண்ட் எயிட் லேக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் அது மைல்ஸ் டூ அண்ட் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் ஆவரேஜ் ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் பர் மைல் வச்சுன்னா கூட மூணு லட்சம் மைல்ஸ் பர் செகண்டு நம்ம தாட் ட்ராவல் ஆடுதுன்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு நான் வீட்லேயே உக்காண்டு இங்கே புட்டப்படுத்தலாம் எங்கள் ஏதிலயே உக்காண்டு யாரன்னா ஒருத்தர் திட்டினே வச்சுங்கோ அசோகியப்படுத்தினேன் இங்கிலாண்டில் இருந்தாலும் சரி அமெரிக்காவில் இருந்தாலும் சரி சவுத் ஆப்ரிக்காவில் இருந்தாலும் சரி எக் எங்கே இருந்தாலும் சரி நான் சென்டர்ஸ் முடிக்கிறதுக்கு முன்னால் அது போய் சேர்ந்து அவ கிட்டே இருக்கிற அதே குணத்தை எடுத்துன்னு எனக்கு மறுபடியும் வரும் ரியாக்ஷன் ரெஃப்ராக்ஷன் ரீசவுண்ட் இது ஒரு முக்கியமான காரணம் நம்ம ஹெல்த் என்னத்துக்கு கெட்டு போயின்னு இருக்கு நான் நல்ல சாப்பாடு தான் சாப்பிட்றேன் நல்லா தான் பேசுகிறேன் இதெல்லாம் வெளியில் வெளியில் வாழ்க்கை என்னை பற்றி நல்லா தெரியணும்னு சொல்லிட்டு நம்ம மனசில் எப்போவுமே இருந்துட்டுக்கு நான் எனக்கு தெரிஞ்ச நன்னா வாழணும்ன்றது ஒன்று இம்பார்ட்டண்ட் ஒரு நாள் இன்டர்வியூவில் கிட்ட அதே லேடி தான் வந்து எங்ககிட்ட சொன்னாங்க கிட்ட சொன்னேன் சுவாமி ரோட்டில் போய் நிற்கு இந்த பசங்கள்லாம் இப்போல்லாம் வாய்மண்ட்ருக்க மாட்டாங்க சாமி அப்படி பண்ணுறான் இப்படி பண்ணுறான் இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது லேடிஸ்க்குன்னு சாமி அப்படி பார்த்துட்டு ஒன்றும் சொல்ல இல்லையா மறுபடியும் பேச ஆரம்பிச்சுட்டு மறுபடியும் திரும்பிவிட்டு ஆ எனக்கு மறுபடியும் அதே சொன்ன முதலாவது உனக்கு நீ சக்தி ரூபோன்றது உனக்கு நன்னா மனசில் உக்காரணும் நீ ஹியூமன் ஃபார்ம் இருந்தால் கூட நீ சக்தி ரூபம் ஆரால் சக்தி ரூபம் அவள் என்ன பண்ணாலும் உன் சக்தி தான் ஜாஸ்தி அவளுக்கு என்ன இது ஒன்று தெரிஞ்சுக்கோ இது சத்தியம் ரெண்டாவது நீ ரோட்டில் போகிற சமயத்தில் வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாலேயே நெத்தியில் ஒன்றுமே இல்லையே இது நூண்டு வச்சுட்டு இருக்க அவர் சொன்னாரான் இப்படி இந்த ஃபங்க்ரில் வச்சுட்டு நீங்கள் அமுக்கிற சமயத்தில் தட் கிரியேட்ஸ் பாசிட்டிவ் எனர்ஜி வித் இன் யுவர் ஹெட் இந்த பாடி சயின்ஸ் என்ன சொல்லறதுனாக்கா ஒருவேளை நம்ம இங்கே வச்சுண்டு ஓமுற வைப்ரேஷனை கிரியேட் பண்ணாக்கா இப்படி இது உள்ளே போய் பெட்யூட்டரி கிளாண்ட் ஆக்டிவேட் பண்ணி என்ற ஹார்மோன் தயாராகும் எங்கள் செல்லில் பாருங்கோ மெலட்டோனின்னுக்கா என்னது அது என்ன பண்ணும் உடம்புக்குன்றது ஸோ இதுக்கு தான் ஆதி காலத்துலேருந்து என்ன சொன்னாங்கன்னா நெத்தியில் ஒரு பொட்டு இருக்கணும் இன்னொன்று என்னென்னுக்கா எப்போ இப்படி பண்ணுறோமோ இன்னொருத்தர் நம்மளை பார்க்குற சமயத்தில் அவள் ஏதாவது கெட்டது எதாவது நினச்சா திஸ் வில் ப்ரொடெக்ட் அஸ் பிகாஸ் மெலட்டோனின் எஸ் ஸ்டார்டட் எங்களுக்கு மீரா தலையில் கை வச்சு சுவாமி பிளஸ் பண்ணியிருக்கார் ஃப்ளவர் ரெமிடிஸ் தேர்ட்டி எயிட் ஃப்ளவர்ஸ்லேருந்து ஹண்ட்ரட் இயர்ஸ் முன்னால் ஒருத்தர் பேக் தெரப்பி அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஃப்ளவர்ஸ்லேருந்து இருக்கிற ஜூஸ் எடு எடுத்து அதை பாட்டில் பண்ணின்னு இருக்காங்க ஒவ்வொரு ஃப்ளவர்ஸும் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற எது கலந்து போய் செல்லுலாம் எல்லாம் கலந்து போய் இருக்கிற ரெக்கார்டானதை இது ஏபிள் டு ரிமூவ் இட் நியூட்ரலைஸ் இட் எனக்கு கோவந்தாஸ்தியாக இருக்குது டாக்டர்கிட்ட போய் மருந்துக்கிட்ட மருந்து இல்லை ஆனால் இதில் இருக்குது ஹோமியோபத்திகளில் கூட இருக்குது ஆனால் ஹோமியோபத்தில் நிறைய தே யூ ஹாட் கிவ் ஒரு டீடைல்ஸ் ஆனால் ஃப்ளவர் ரெமடிஸ்ல அப்படி இல்லை தெரிஞ்சுக்கணும் இது தெரிஞ்சுட்டு ஆற்றுல நாங்கள் பண்ணியிருக்கோம் சுவாமி ஃப்ரீயாக பண்ண சொல்லியிருக்கார் சனாதன சாய் சஞ்சனின்னு ஒரு புக்கு இருக்கு சுவாமி இது ப்ளெஸ்ஸிங்ஸ் பண்ணியிருந்து அந்த மேடம் எழுதின அந்த புக்கை எழுதின மேடம் ஒரு லேடி டாக்டர் பூனால ஒரு வாட்டி பெரிய பூகம்பம் வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுச்சு இப்போ சுவாமி இவங்களை போய் அங்கே போய் சர்வீஸ் பண்ணிட்டு வர சொன்னார் அப்போ இவங்கெல்லாம் குரூப் ஆஃப் டாக்டர்ஸ் அங்கே போனால் பண்ணிவிட்டு வந்தார் வந்தாட்டு லைனில் உட்காந்துச்சு சுவாமி ஆ நான் பண்ணிங்கோ ரொம்ப சந்தோஷம் சுவாமிக்கு எல்லோரும் குணமாயிட்டாளான்னு அப்போ அந்த டாக்டர் ஒன்றும் சொல்லலை ஏன் எல்லாம் தெரியும் என்ன கொடுக்கணும் தெரியும் அவளுக்கு என்ன ஓணும் தெரியும் கொடுத்துருக்கீங்க நன்னா ஆகிட்டாலாம் கேட்டால் ஏன் ஆன்சர் சொல்ல மாட்டேன்ருங்க ஏன்னாக்கா நீங்கள் வந்து அந்த ஹியூமன் பாடிக்கு ட்ரீட் பண்ணியிருக்கீங்க அப்போ இது இல்லை அவங்க கொடுத்தது அலோபத்திக் மெடிசன்ஸ் சுகர் இருக்கா ஹைபிபி இருக்கா தலைவலிக்கிறதா இல்லை ஜீனமாலையா ஹார்ட் பெயின் இருக்கா இதுக்கெல்லாம் அது தொட்டு அதுக்கு வேண்டிய மருந்து கொடுத்தீங்க அது ஒர்க் பண்ணணும் அவளுக்கு நான் அதை அவன் எடுத்துக்கணும் முதல்ல சரி நன்னா ஆகணும் நான் ஆயிடுச்சானக்கா சொல்ல முடியல அவர் சொல்கிறார் பாடிக்கு நீங்கள் ட்ரீட் பண்ணாக்கா அதனால தான் ஒவ்வொரு டாக்டர் கூட யாரா வந்தால் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அவள் கூட ஆண் காமாக கோய்ட்டாக சந்தோஷமாக அவள் முதல்ல ஒரு காம்னஸ் கொண்டு வரணும் கேட்கணும் அவள் சொல்லுறதை முதல்ல நீங்கள் கேளுங்க உடனே மருந்து எடுத்து கொடுத்துட்டு அனுப்பிச்சுடாசன் அப்புறம் அவர் சாமி அவங்களோட ட்ரீமில் போய் இதே போல் புக்கு ஒன்று தயார் பண்ண சொல்லி அவங்க அதை எழுதி வச்சுன்னு தயார் பண்ணிட்டு சாமி காமிய உட்காந்துட்டதும் சாமி பிளஸ் பண்ணு எங்கள் காலத்தில் இருக்கிற புக்கில் கூட பாபான்னு எதிர்க்கிறார் அவர் ஸோ இதே போல் அவர் வந்து இவங்க போய் அந்த டாக்டர்கிட்ட அவங்களுக்கு மெடிசன்ஸ் எல்லாம் கொடுத்தாட்டு இவர் இப்படி கேட்டு அதுக்கு சரியில்லைன்னா சுவாமி அதுக்கு ஒரு விதமான நம்மளுக்கு ஈஸியாக நம்ம நெகட்டிவ்ஸ் எடுக்கிறதுக்கு இப்படி ஒன்று பண்ணி கொடுத்துருக்காரு இதெல்லாம் இருக்குது இதை நம்ம கண்டிதமாக இதை எடுத்துட்டு தெரிஞ்சுண்டு இப்படி பண்ணணும் சரி அவர் வேறு நான் வேறு அண்ணறது இல்லை அண்ணறது நம்ம மனசில் வந்துதுன்னாக்கா அது நம்ம ம உள்ளுக்குள்ளே இருக்கிற எனர்ஜி ஒர்க் பண்ணணும்னு சொல்கிறார் எப்போ நீ என்னை பிலீவ் பண்ணலையோ என் மேலே உனக்கு ஃபெய்த் இல்லையோ என்னது ஃபெய்த்து என்ன சுவாமி உங்களை தான் எப்போ சாய்ராம் 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 சாய் ராம் சொல்லிகிட்டு இருக்கோம் ஃபோட்டோ பூஜை பண்ணுறோம் அபிஷேகம் பண்ணுறோம் நாராயணசாமி பண்ணுறோம் நகர சங்கீர்த்தன் பண்ணுறோம் இதெல்லாம் வெளியில் இருக்கிற ஃபோட்டோக்கும் வெளியில் இருக்கிற இமேஜுக்கும் பண்ணுறீங்க சைலண்ட்டாக இருந்து கூட பழகுங்க எப்போ நீங்கள் சைலண்ட்டாக ஆற்றில் வர சைலண்ட் செட்டிங் பண்ணாலோ அப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிற எனர்ஜி தட் வில் கெட் ஆக்டிவேட்டட் ஒரு நாள் கீழே வந்திருந்தாங்க சில பேர் பேசுகிறதுக்கு லேடிஸ் அவங்க ரெண்டு மூணு மாவட்டம் வந்திருக்காங்க அவரோட ஹஸ்பண்ட் ம எப்பவும் வரல அப்போ தான் வந்தார் அவர் வந்து இவ சொல்லியிருக்கா கோபாலன் கல்விட்டு போகலாம் போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்திருக்காரு அவர் வந்தார் சார் ரொம்ப ரூம் ரொம்ப இருக்குது நாங்கள் இப்போ தான் தௌசண்ட் எயிட் காயத்ரி ஜப்பம் பண்ணி யக்ஞம் பண்ணியிருக்கோம் ரொம்ப நல்லா நடந்தது நான் சொன்னேன் ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு வாய் முடிந்துட்டேன் அப்போ அவர் கேட்குறார் ஏன் சார் காயத்ரி மந்திரம் சொல்லிவிட்டு நான் இவ்வளோ பண்ணேன்னு சொன்னாக்கா நீங்கள் வெறுமையாவது சந்தோஷம்னு சொல்லிட்டு வாய் முடிந்துட்டீங்க அதை பற்றி ஒன்றும் டீட்டெயில்ஸ் ஒன்று கேட்க மாட்டேன்றிங்கன்னு சொல்லிட்டு சொன்னார் சுவாமி காயத்ரி மந்திரம் பற்றி சொல்ல சார் காற்றால ஆறு மணிக்கு முன்னால் மூணு வாட்டி மத்தியானம் அரவுண்ட் டுவெல் ஓ கிளாக் மூணு வாட்டி சாயந்தரம் ஆறு மணி அறரை அப்போ ஒரு மூணு வாட்டி அர்த்தம் புரிஞ்சுண்டு ஒம்பது வாட்டி சொல்லுங்க உன்னை பற்றி நீ மருந்து போ நான் பார்த்துக்குறேன் ஒன்று அப்படின்னு ஆயிரத்தெட்டு எக்ஸாம் பண்ணிட்டு வந்தவங்க கிட்டே இப்படி சொன்னதும் அவர் கொஞ்சம் இரிட்டேட் ஆகிட்டு வருவார் ஏன் சார் ஆயிரத்தெட்டு வாட்டி சொன்னக்கா ஒன்றும் வேல்யூ கிடையாது நான் சொன்ன வேல்யூ இல்லைன்னு நான் சொல்லுது வேறு எதுவோ பாட்டு அது எதுவும் பாட்டு குதிக்கிறதோட கண்டிதமாக நீங்கள் காயத்தோடு சொன்னப்போ உங்களுக்கு கண்டிதமாக தெய்வ கிருப்பா அம்மானுடைய இது கிடைக்கும் அது நம்ம கர்மங்களை எடுக்கிறதுக்கு போகல ஒரு கோடி ரூபாய் கடன் வாங்கிட்டு ஒவ்வொரு மாதமும் நான் வந்து நூறுரூபாயும் இரநூறுபாயும் ரூபாயும் தான் எப்போ அது போகிறது அது கோடி ரூபாய் அதே போல் நம்ம வந்து எவ்வளோ கர்மங்கள் எது நடந்துருக்கோ அதை எடுக்கிறதுக்கு இது சொல்கிறோம் காயத்ரி என்னது இன்டலெக்ட் புத்தி அது இன்னும் ஆக்டிவேட் பண்ணுறது இன்னும் பிரபாபிகமாக பண்ணுறதுக்கோசம் ஏன் புத்தி தான் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறது இது நல்லது இது கெட்டது இது பண்ணாத இது பண்ணு சரி இதில் செஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்குது நாங்கள் தான் சொல்கிறோம் ஓம் பூர் பவத் சுக தத் சவிதூர் வரேன்யம் பர்கோதேவஸ்ய தீமஹி தீயோயோன பிரச்சோதயா து நான் ஒரு வாட்டி சொன்னேன் அந்த ஹாலில் ஒரு ஐம்பது பேர் உக்காண்டுக்கா ஸோ ஐம்பது பேர் பண்ணால் போல் ஒரு கணக்கை எதுண்டாச்சு நான் சொன்னேன் ஒன்றும் நினச்சிக்காதுங்கோ ஒன்று டிஸ்கஸ் பண்ணலாமா காயத்ரி ஆ கண்டிப்பாக பண்ணுங்க ஒன்று நீங்கள் எது கேட்டாலும் நான் சொல்லுவேன் அப்புறம் நான் சொன்னேன் கேட்டேன் பூருன்னா என்னது அது காயத்ரி இருக்க ஒரு சப்தம் என்னத்துக்கு சொல்லணும் நம்ம பூர் என்னத்துக்கு சொல்லணும் ஆஹா ஏன் சொல்லலை பவஹ் ஏன் சொல்லணும் சுவஹ் என்று சொல்லணும் ஏன் இது என்ன ஆடுதுன்னு அவ்வளோலாம் தெரியாது அப்படின்னு என்ன சாப்பிட்டேன்னாக்கா எனக்கு தெரியாது சாப்பிட்டேன் நான் தெரிஞ்சுன்னு சாப்பிட்டாக்கா உடம்பு நல்லது ஏன்னா எனக்கு சுகர் இருக்குது பிபி இருக்குது எது சாப்பிட்டாக்கா இதெல்லாம் ஜாஸ்தி ஆகாது குறையும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு அதை செலக்ட் பண்ணி சாப்பிட்டாக்கா நான் இருக்குது அதே போல் இங்கே காயத்ரி மாந்தரும் கூட பூர்ன்றது ஒரு தெய்வ சக்தி அது அப்படின்னு சொன்னால் அது என்ன ஆகும்னா மூலாதார சக்கரத்துக்கு போகும் அதனால் நம்ம கண்ணை மூடிக்கணும் கண்ணை திறந்தால் உடம்பு உலகத்தில் இருக்கிறது தான் நம்மளுக்கு தெரியும் அது மேலே மனசு வரும் அதுக்கு மேலே தாட்ஸ் வரும் அதனால் கண்ணை மூடிண்டோனாக்கா கோ இன்டர்னல் இன்சைடுன்ற அதுக்கு நம்ம பூ அப்படின்னாக்கா அது கண்டித்தாக மூலாதார சக்கரத்தில் போய் அங்கே இருக்கிற ஆக்டிவேட் டிஸ்பிரிச்சுவல் எனர்ஜி ஆக்டிவேட் பண்ணும் லார்டு கணேஷானோடய எனர்ஜி மூலாதார சக்கரத்தில் இருக்குன்றாங்க பூர் சொன்னால் அவருடைய எனர்ஜி ஆக்டிவேட் ஆகும் அவருடைய எனர்ஜி ஆக்டிவேட் ஆகிட்டாலும் நம்ம காரியங்கள்லாம் நல்லா நடக்கும் நம்ம உடனே அந்த மூலாதார சக்கரத்தை பார்க்க வேண்டியதில்லை நம்ம சொன்னாக்க அது அங்கே தான் போயிடும் எப்படி நம்பர் போட்டு இங்கே அடிச்சாக்கா ஆஸ்திரேலியா கூட ஆஸ்ட்ரேலியா தான் போடுறது அது இங்கிலாண்டு போகல நம்ம அது எப்படி அர்த் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது யூஸ் பண்ணிட்டு இருக்கோமே தவிர அது எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கல அதே போல் இந்த பாடியும் நம்ம அப்படி தான் பண்ணுறோம் இது எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்காச்சுக்கே அப்படியே வாழ்ந்துட்டுருக்கும் இப்போ தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்துடுச்சு எடுத்துட்டு சரி பூர் அது புவஹ் ஆனால் பூர் என்னதுன்னா வேர்ல்டு பூமி ஃபைவ் எலிமெண்ட்ஸ் புவஹ் எனக்கா வாட்டர் அங்கே இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாம் அது வந்து நியூட்ரலைஸ் ஆகும் சுவஹா என்னக்கா மணிப்பூர சக்கரம் மூலாதார சக்கர சுவாதிஸ்தான சக்கரம் மணிப்பூர சக்கரம் இது மூணும் ஓம் ஓம்னக்கா கம்ப்ளீட்டாக பிரணவ சப்தம் நம்ம வந்து பிரணவ சப்தத்தில் இருக்கோம் நம்ம வந்து ஆத்மிக் எனர்ஜியில் இருக்கோம் ஆத்மா நம்ம கூட இருக்கனாக்கா அது லிமிட்டட் ஆகிடுறது அப்படி இல்லை நம்ம அதில் இருக்கோன்றார் சுவாமி சரி இப்போ முதல்ல ஓம் சொன்னோம் அது ஓம் சொல்லச்ச கூட என்ன சொல்கிறவர் பூர்த்தி அர்த்தம் புரிஞ்சுன்னு சொல்லுங்க ஓ ஓம் நாங்கள் சொல்கிறோம் சுவாமி எனக்கு அவர் சொல்கிறார் யாராவது விட்றா விட்ற போல சொல்லிட்டுக்க ஓம் எங்கே சொன்ன நீயூஎம் ஓம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஏ எனக்கு என்னது டே டைமில் நம்ம என்னென்ன பண்ணுறோமோ மைண்டு யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கு ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் ஏ யூ வந்து நம்ம ட்ரீம் என்னென்ன வருதோ அதை ரெப்ரஸன்ட் பண்ணுறதும் யூ ட்ரீம் என்னத்துக்கு வருது ஆக்சுவலி எங்கேருந்து வருத்தம் ஏன் வருது சுவாமி சொல்கிறார் டே டைமில் நீ என்னென்ன நினச்சியோ இன்றைக்கி நேற்று முன்னாள் நேற்று போயின்னு ஜென்மம் அதுக்கு முன்னால் ஜென்மம் அது ஒன்றும் ஃபுல்ஃபில் ஆகலை அதுக்கு ஆத்மா என்ன பண்ணுறதுன்னா அதை கொண்டு வந்து உனக்கு ஃபிகர்ஸ் காமிச்சு ட்ரீமாக அதை ஆசை தீர்க்கிறது ஸோ அதுதான் ட்ரீம் ஸோ டே டைம்லேயும் ட்ரீம் டைம்லேயும் நம்ம மைண்டு பூர்த்தியாக யூஸ் பண்ணுறோம் ஆனால் இது சந்தோஷத்தை கொடுக்கும் ஆனந்த இது ஆனந்தத்தை கொடுக்காது டீப் ஸ்லீப்பில் தான் நம்மளுக்கு ஆனந்தத்தை கொடுக்கும் ஏன் மைண்ட் இருக்கும் யூஸ் பண்ணலை மாலுக்கு போனோம் ஒன்றும் வாங்கலை பர்சலில் இருக்கிற நம்ம கரன்சியாக தான் என்னோட எவ்வளோ எடுத்துன்னு போனோமோ அது அப்படியே இருக்கு அதே போல் டீப் ஸ்லீப்பில் மைண்ட் இருக்கே தவிர நம்ம அதை யூஸ் பண்ணாததுனால நம்மளுக்கு நல்லா தூக்கம் விடுது கார்த்தாலேருந்து போய் சொல்லணும் ட்ரெயினில் போனாலும் சரி ப்ளெயினில் போனோம் காரில் போகணும் இன்னொருத்தராத்திர பட்டணும் ஹோட்டலில் படுத்தணும் பா எங்கே படுத்துனேன்னு கூட தெரியலை அவ்வளோ நானாக தூங்கிட்டேன் ஃபோர்த் வந்து துரியா அது ஒன்றுமே கிடையாது மைண்டே கிடையாது அங்கே பிரம்மன் எனர்ஜி மாத்திரம்தான் இருக்கும் அங்கே அதனால தான் சைலன்ஸ் எங்கே இருக்கோ அங்கே பிரம்மன் சக்தி கூட இருக்கும் அதில் நம்ம வாழ்ந்தோம்னா நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிற இந்த பிரம்மன் ஆக்டிவேட் ஆகும் இன்னும் நம்மளுக்கு உபயோகப்படும் இதுக்கு சுவாமி என்ன சொல்லிருக்காருன்னாக்கா ஏ யூ அண்ணறது குறைச்சண்டு இம் அண்ணறது ஜாஸ்தியாக சொல்லி சைலண்டில் இருக்க சொல்கிறாரு எப்போ பாருங்க ஏ யூ ஆயிப்போச்சு நம்ம என்ன சொல்கிறோம் சாதாரணமாக ஓ இம் சப்தம் குறைச்சலாக சொல்கிறோம் ஏ யூ ஜாஸ்தி சொல்கிறோம் ஏ யூ வெளியில் போடுறது சவுண்டு இம் மாத்திரம் தான் உள்ளுக்குள்ளே இப்போ இதே இது பர்சனல் சாதனை உடனே பஜனையில் போய் எல்லோரும் அப்படி இல்லை எப்படி இல்லை இங்கேயே சுவாமி எல்லாரும் ஓ ஓம் சொல்லிச்சா மயமன் தான் இருந்தார் அங்கே ஒன்றும் சொல்லலை அவர் இப்படி சொல்லுங்கள் அப்படி சொல்லுங்கன்னு ஆனால் டிஸ்கோசல் சொல்லியிருக்காரு இப்படி சொல்லணும்னு இன்னும் டீட்டெயிலாக கீதா வாகின சொல்லியிருக்கார் ஓம் ஷுட் பி ப்ரொனவுன்ஸ்ட் இன் தி மைண்ட் நாட் த்ரூ மவுத் இன்னும் கிளியர் அது ஏன் இந்த சப்தம் உள்ளுக்குள்ளேயே வைப்ரேட் ஆகி எல்லா பாகங்களுக்கும் போய் அதே போல் பிரெயின்லேயும் போடுறது பிரெயினில் இருக்கிற நெகட்டிவ்ஸ் அனிமல் டெண்டன்சிஸ் அசுரிக் டெண்டன்சிஸ் நம்ம வாசனாஸ் இதெல்லாம் பிரெயினில் சில மூணு பாகத்தில் ஆக்குப்பை பண்ணிட்டுருக்குன்னு சொல்லிட்டு சயின்ஸ் சொல்கிறது ஸோ இந்த ஹம்மிங் சவுண்ட் இந்த பிரணவ சவுண்டு வைப்ரேட் ஆகிறதுனால அது கிளியர் ஆகும் வார்த்தைகள் கிளீனாக இருக்கும் டிசிஷன் கிளீனாக இருக்கும் அதனால் இப்போ நம்ம வீட்டில் உக்காண்டு சேர் மேலே உக்காந்து சொல்லலாம் கேடு உக்காந்து சொல்லலாம் காரில் போச்ச சொல்லலாம் ட்ரெயினில் போச்ச சொல்லலாம் ஒவ்வொரு வாட்டியும் நம்ம காரில் எங்கேருந்து மெட்ராஸ் போனோன்னாக்கா எயிட் ஹவர்ஸ் ட்ரெயின் போனோன்னா நைட்டெல்லாம் எங்கேயும் நம்ம வாங்கி ஒன்று இருக்கிறது இல்லை ஏதோ ஒன்று உள்ளுக்குள்ளே இறநா இருந்தால் பேசிகிட்டே இருக்கோம் யாரும் இல்லைன்னுக்கா மனம் மனத்துருக்கோம் இப்போ என்ன பண்ணலாம் இதுக்கு செவன்ட்டி த்ரீல சாமி சொன்னதுனால என்னாச்சு நான் கல்கட்டாவில் போய்ட்டு அங்கே நியூ அருணாச்சல பிரதேஷ் நாகாலாந்து மிசோராம் மேகாலயா இதெல்லாம் ஃபோர் தௌசண்ட் ஃபீட் ஃபைவ் தௌசண்ட் ஃபீட் டென் தௌசண்ட் ஃபீட் ஹைட் மைனஸ் டூ இதுக்கெல்லாம் பத்து மணி நேரம் எட்டு மணி நேரம் இது ஹில்லு உழுந்துருச்சுன்னா அவ்வளோதான் ஒரு நாள் ரெண்டு நாள் நான் உயிர் சூழலாக இதே சொல்லி நிற்பேன் அவன் ட்ரைவனே கேட்பான் என்ன சார் எதோ சொல்லி நிற்குங்க இல்லைடா பஜன் பாட்டு பாடின்னு இருப்பேன் பஜன் பாட்டு கூட வெளியில் பாடினாக்கா அதனுடைய விளைவு ரொம்ப குறைச்சாது சாமி இந்த தாட்ஸ் குறைச்சி உள்ளுக்குள்ளே நல்ல தெய்வ சக்தி என்ன ஆகணும்னா ஒன்று சொல்லியிருக்காரு என்ன ஆகுதுன்னாக்கா மேல் பல்லு பல்லு இது ரெண்டுத்தையும் கிட்ட கொண்டு வந்து அமுக்க வேண்டாம் அது ரெண்டும் சேர்ற இடத்துல ஒன்று உன்னுடைய நாக்கு வயிற்று அப்படி தொடர் நாக்கு கூட வாய மூடணும் எப்போ நாக்கு ஆடலையோ அப்போ சப்தம் வராது வேர்ட்ஸ் கிளியராக இதுவும் ஆகாது இப்போ எனக்கு எயிட்டி ஃபோர் இயர்ஸ் ஆச்சு பல்லு எல்லாம் காற்று போடுறது சப்தம் போடுறது இட்ஸ் நாட் வெரி கிளியர் நன்னாக கூட நம்ம இந்த பல்ல கிட்ட கொண்டு வந்து அதில் உள்ளுக்குள்ளே வச்சு க வாயம் மூடிண்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் அது உள்ளுக்குள்ளே ஆக்டிவேட் ஆகும் இது நம்ம படுத்துக்கிட்டு இதுதான் பண்ணணும் இல்லை சோகம் மேலே நம்மளுடைய அவேர்னஸ் வைக்கணும் ஏன்னா உன் சொன்னால் பக்கத்தில் இருக்கிறதுக்கு தூக்கம் டிஸ்டர்பன்ஸாக ஸோ இது ஒன்று நம்ம எப்போ எங்கே போச்ச எந்த டைம் கிடச்சாலும் இதை நம்ம இப்படி பண்ணிண்டு இப்படி பண்ணாக்கா உள்ளுக்குள்ளே இருக்கிற கடவுளினுடைய எனர்ஜி ஆக்டிவேட் ஆகி எவ்வளோ வேணால் வாசனைன்னு சொல்கிறோம் சுவாமி சொல்றார் ஒரு சம்பக்க பூ அதை வச்சுட்டு சாமந்தி பூவோ லிட்டர் மல்லிகைப்பூ எந்த பூ இருந்தாலும் சரி அது கிட்ட இருக்கு நம்மளுக்கு வாசனை நல்லா தெரியுது இப்படி அது அதுங்க வச்சுட்டாக்கா ஃபிங்கரில் கூட அது வாசனை வருது இல்லை அதை எடுத்துகிட்டு நம்ம எங்கெங்கே போகிறோமோ நம்ம கூட அந்த வாசனையும் வருது இதுக்கு பேர் தான் வாசனைன்னு வச்சுருக்காங்க சுவாமிகிட்டே கேட்டோம் நீங்கள் எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்துங்க ரிங்ஸ் கொடுத்துங்க லாக்கெட் கொடுத்தீங்க வர்ஃபெண்ட்ஸ் கொடுத்துங்க தர்ஷனம் கொடுத்துங்க எல்லோரும் தர்ஷனம் பார்க்குறா தர்ஷன் பார்த்தவா இல்லை எல்லாேருக்கும் உங்களுடைய எனர்ஜி போயிருக்கு வீட்டு போய் புக்கு படிக்கச்ச சொல்கிறேங்க நீங்கள் அதில் என்னென்னுக்கு நீங்கள் படிங்கோ அது பர்சனலாக இன்டர்வியூ போல நான் கூப்பிடலாம் பார்க்கலன்றது வேண்டவே வேண்டியதில்லை உங்களுக்கு நீங்கள் வெளியில் இருக்கிற சர்ச்சஸ் ஆகி பாக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால தான் நான் உங்களை கூப்பிடலன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வருது நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இந்த உடம்புல என்ன என்ன ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கோன்னு எயிட்டி பர்சன்ட் உங்களுக்கு கொடுத்தாச்சு மீத இந்த இருபது கூட சக்தி தான் அதனால் நீங்களும் என்ன போல பூர்த்தி காடு தான் நீங்களும் அப்படின்ற அந்த மனஸ்தத்துவத்தில் நம்ம வாழ்றதுக்கு இந்த காயத்ரி மந்திரம் நம்மளுக்கு பூர்த்தியாக உபயோகப்படும் அதனால் இதை சொல்ல இந்த சைலன்ஸில் இருக்கணும்

பூர்ச்சியாக நம்ம தெய்வசக்தியை உபயோகப்படுத்திக்கிறோம் ஆக்டிவேட் பண்ணுறோம் சரி இங்கே என்ன சொன்னோம் பூர் புவ சுபக தத் சபித்தூர் வரேன்யம் தத் அது சவித்தூர் சபித்தூர்ன்றது சூரிய இதுலேருந்து வர ஒரு எனர்ஜி அது ஹியூமன் பாடிக்கே அது ரொம்ப ஊனும் அது நல்ல இடத்துக்கு அந்த சூரியனுடைய தத் சபித்தூர் வரேன்யம்னு நமஸ்கரிக்கிறேன் இது சொல்ல இந்த பாவம் இருக்கணும் தத் சவித்தூர் வரேன் கையை கூப்ப வேண்டியதில்லை நமஸ்காரம் பண்ண போல நினைக்கணும் பர்கோ தேவஸ்ய தீமகி பர்கோ நோ விஷ்டம் இன்டெலிஜென்ஸ் நாலேஜ் யார்தே பர்கோ தேவஸ்ய கடவுள் அது மேலே நான் மெடிடேட் பண்ணுறேன் பர்கோ தேவஸ்ய தீமகி புக்கு படித்தாலும் அர்த்தம் சுவாமி சொன்ன டிஸ்கோர்ஸ் கேட்டாலும் அர்த்தம் அவருடைய விஷ்டம் மேலே நான் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டுருக்கேன் என்ன ஆகும் அப்போது தியோயோன பிரச்சோதயா இது வந்து என்னுடைய புத்தி அதை இன்னும் ஆக்டிவேட் பண்ணுறதுனால என்னுடைய டிசிஷன்ஸ் ஆகட்டும் இதாகட்டும் கடவுள் எப்படி இருக்கணுமோ அப்படி நடத்த வச்சுக்கும் இந்த அர்த்தத்தோடு நம்ம காற்றாலும் ஆறு மணிக்கு முன்னால் மூணு வாட்டி பன்னெண்டு மணியே அப்படி ஆறு மணி ஆனாலும் எல்லாம் டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுது முதலாகிடுது எல்லாம் ஒர்க்கிங்கும் அது சைலன்ஸ் டைம் அது பன்னெண்டு மணி என்னது தலைமையில் சூரியன் அப்போ சொன்னாக்கா அந்த சோலார் இந்த எனர்ஜி நம்மளுக்கு நல்லா ஆக்டிவேட் ஆகும் ஈவினிங் சொல்லிச்சு டே போயிட்டு நைட் வந்துருக்கு சந்தியா அப்போ சொன்னாக்கா மறுபடியும் இந்த மூணு சந்தியாலையும் சுவாமி சொல்கிறார் மைண்டு வந்து வீக்காக இருக்கும் ரொம்ப ஆக்டிவேட்டாக இருக்காது அப்போ நீங்கள் இது சொல்லுங்கள் நல்லா ஆகணும் இதுக்கு முன்னால் இந்த சார்ட்டில் பார்த்தோம் மனுஷனுக்கு கோபம் வருது அசூய இருக்குது கில்ட் இருக்குது ஆங்ஸைட்டி இருக்குது டவுட்ஸ் இருக்குது ஈகோ ஃபியூர் ஹேட்ரேட் ஹெல்ப்லெஸ்னஸ் லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் இன்செக்யூரிட்டி இதெல்லாம் எக்ஸாப்ஷன் இதெல்லாம் எங்கேருந்து வந்தது யார் கொடுத்தா இது நம்ம ஒன்று பண்ணின்னுட்டோமா இப்படி இந்த கொஸ்டன் இருந்துகிட்டே இருக்குது நான் என்ன பண்ணேன் புக்கு எடுத்து வச்சு சுவாமி சொன்னார் படிச்சுட்டே போ எங்கே உனக்கு என்ன ஆன்சர் ஓடுறதோ பாரு அப்படின்னு சரி முதல்லேருந்து சக்ஸாய் ஸ்பீக்ஸ் பார்ட் பார்ட் ஒன்லேருந்து ஆரம்பிக்கலாம் இதாக அதில் சுவாமி சொல்கிறார் மேன் ஹேஸ் அவால்வ் ஃப்ரம் தி ஸ்டோன் த்ரூ பிளான்ட் மண்ணுலேருந்து தயாராக இருக்கா மனுஷன்றார் பிளான்ட் செடி கொடிகள் வாம் இன்செக்ட்ஸ் சின்ன சின்ன பூச்சிகள் பேர்ட்ஸ் பறவைகள் அண்ட் மமல்ஸ் குரங்கு மனுஷன் பட் சம் ஆர் ஸ்டில் இந்த ஏர்லி ஸ்டேஜஸ் ஜோ தேக ஆட்சியோடு ஹியூமன் ஃபார்ம் ஹியூமன் ஃபார்ம் வந்தாட்டு கூட இன்னும் இந்த பழைய வாசனைகளே அவன் உடம்பில் இருக்கிறதுனால அந்த மனுஷன் அதே போல் பண்ணுறான் அந்த மனுஷனுடைய தப்பு இல்லை தப்பே இல்லைன்றார் சுவாமி அதனால் எந்த மனுஷனும் தப்பு பண்ணுறதில்ல இது என்ன ஒத்துக்க முடியுமா இருக்கோ ஹிஸ்லாப் சொல்கிறாரு டிவி ஓப்பன் பண்ணாக்கா போகிறோம் எங்கெங்கே சண்டை எங்கெங்கே என்ன ஆச்சு ஆக்சிடெண்ட் ஆச்சு எது கொண்டு இது ஸோ மெனி நெகட்டிவ்ஸ் பேப்பர் தரம் தான் இன்னும் டீட்டெயில்ஸ் நேற்று சொன்னது இன்னும் கம்ப்ளீட்டாக வந்து டிவி பார்க்குறதுல இருக்கிறதில் ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் என்னென்னக்கா நெகட்டிவ் எதாவது நம்ம நெகட்டிவ்ஸ் பார்த்தா அது ரெக்கார்ட் எடுத்து பெட்டர் இன்னும் எது சந்தோஷத்தை கொடுக்குறதோ எது நல்லது கொடுத்ததோ பார்க்கணும் இல்லாட்ட டிட்டாச்மெண்ட்டாக பார்க்கணும் அது எமோஷனல் எடுத்துன்னு பார்த்தாக்கா நம்மளை எஃபெக்ட் பண்ணும் அது மனுஷன் வந்து சாமி சொல்கிறார் இதுக்கு முன்னால் மனுஷ ஜென்மத்துக்கு முன்னாலே மனுஷ ஜன்மம் வந்ததே சயின்ஸ் சொல்கிறது முப்பத்தஞ்சாயிரம் வருஷம் முன்னாலே மனுஷன் தன்மை ஜாஸ்தியாகிடுச்சு குரங்கு புத்தி ஒன்று இருந்துன்னு இருந்ததுன்னு அப்படின்னா முப்பத்தஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாலே இப்படி இருந்தோம்னாக்கா ஒவ்வொரு ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கும் நம்ம சேஞ்ச் ஆகிட்டு வந்து நிற்கும் ஸோ கடைசியில் ஒரு பதினஞ்சாயிரம் இப்போ இருக்கிறதுக்கு ஒரு பதினஞ்சாயிரம் வருஷம் முன்னாலே தான் மனுஷன் பூர்த்தி ஒரு ஸ்வரூப்பம் வந்ததுன்னு சொல்லிட்டு சயின்ஸ் ஒரு இண்டிகேஷன் கொடுக்கறது அதுக்கு முன்னாலெல்லாம் அசலுக்கு வானரங்களாக இருந்தோன்னு வானரங்கள் முன்னால நிறைய அனிமல்ஸில் இருந்துட்டு வந்துருக்கோன்னு என்னது இருந்துட்டு வந்தோன்னா என்னது நம்ம உடம்புல இருக்கிற செல்ஸ் ஆகட்டும் டிஎன்ஏ ஆகட்டும் அந்த எனர்ஜிஸ் எல்லாமே எந்தெந்த அனிமல்ஸில் இருந்துட்டு வந்ததோ எப்படி இப்போ நம்ம சொன்னமோ ரிக்கார்டு ஆறுதுன்னு சொல்லிட்டு அந்த அந்த அனிமல்னுடைய வாசனைகள் அதனுடைய பிரவர்த்தனைகள் அதெல்லாம் நம்ம டிஎன்ஏல ரெக்கார்டாகி நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் அன்கான்சியஸ் மைண்டில் இருந்து அதே டிஎன்ஏ இன்றைக்கி நம்ம உடம்புல இருக்கிறதுனால அன்றைக்கி எப்படி இருந்தோமோ அது இன்னும் நம்ம வாசனையில் இருக்குது இது சுவாமி இன்னும் டீட்டெயிலாக சொல்லியிருக்கார் எந்த அனிமலில் இருந்துட்டு வந்தாக்கா இதே போல் இப்போ மனுஷன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்க்கலாம் இப்போது இப்போது நம்ம எப்படி டி பிக் பேங் ஆனாட்டு அதுலேருந்து ஓம் சப்தம் வந்தது அப்படின்னு மாத்திரம் இல்லாதக்கு சயின்ஸில் என்ன அல்ட்ரா லைட் அப்போ கெமிக்கல் கம்போசிஷன்ஸ் இருந்த எல்லா மேகங்கள்லாம் அதில் இருந்தது அதுலேருந்து வந்து கீழே உந்ததுனால இதெல்லாம் கெமிக்கல் கம்போசிஷனாக தயாராகி நம்மளுக்கு அவைலபிலிட்டில் வந்தது அப்போ செல் தயாராச்சு அப்போ டிஎன்ஏ தயாராச்சுன்னு கோட்டி கோட்டி டிஎன்ஏஸ் தயாராச்சு அப்போ அதுக்கப்புறம் தான் இந்த ஃபைவ் எலிமெண்ட்ஸு அதுக்கப்புறம் சின்ன சின்ன இன்செக்ட்ஸ் மழை வந்து காற்று வந்ததுனால வெயில் வந்ததுனால பிக் பேங்க் தானே சன்னு சூன் மூணு இதெல்லாம் தயாராச்சுன்றார் சுவாமி அப்போ இந்த செடி கொடி வந்ததுலேருந்து நம்மளுக்கு சின்ன ஒரு பூச்சி சிங்கிள் செல் அனிமல்ஸ் இதெல்லாம் தயாராச்சு அன்றைக்கி நான் எந்த ஃப்ளவரில் இருந்தேன் எந்த வெஜிடபிள் இருந்துட்டு வந்தேனோ இன்றைக்கி அதுதான் எனக்கு பிடிக்கிறது எந்த பழத்தில் இருந்தோனோ அதுதான் எனக்கு பிடிக்கிறது ஏன்னா அந்த பழத்தினுடைய ருச்சி அதனுடைய வாசனை அது எல்லாமே என்னுடைய செல்லில் இல்லாட்ட டிஎன்ஏல இதில் எல்லாம் ரெக்கார்டு ஆனதுனால அந்த ரெக்கார்டு இன்றைக்கி இன்னும் என் மனசில் இருக்கிறது என் பாயிண்டில் இருக்கிறதுனால அதே போல் தான் என் என் பாடி அது ஓணும் எனக்கு அதுதான் பிடிக்கும்னு சொல்கிறது இன்னும் பாருங்க என்னுடைய எனர்ஜி வந்து காக்காவில் இருந்தது எவ்வளோ வருஷங்கள் இருந்தது எவ்வளோ ஜென்மங்கள் இருந்தது தெரியிறது இல்லை ஏன்னா நேச்சர் இது டிசைட் பண்ணுறது நான் காக்காயே எவ்வளோ ஜென்மம் இருந்தேன்னாக்கா காக்காக்கு நம்ம ரைஸ் வச்சோம் சோறு வச்சோம்னாக்கா ஒரு காக்கா தின்னுறதில்ல கா 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 கான்னு கூட்டு எல்லா காக்காய்களும் வர வைக்கிறதுங்க காக்கா முதல்ல கொஞ்சம் எடுத்துன்னு போயிட்டு அது சின்ன பசங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு வந்து அப்புறம் தான் அது சாப்பிட்றது ஸோ இந்த குணம் நான் காக்காவில் இருந்துச்சு என்னுடைய செல்லில் என்னோடய டிசைன் சாப்பிட்றது அது குணம் அது ரெக்கார்ட் அதே போல் எறும்பு எறும்புக்கு நம்ம வெல்லம் வச்சோம் அங்கேனா சுவாமி சொல்ற வெள்ளம் படுத்து தண்டவா கொட்டைத்தனம் பண்ணல அவே வசாயி அப்படின்றார் ஸோ எங்கே நம்ம ஒரு ஸ்வீட் வச்சுட்டோம் ஒரு சாப்பிட்றதுக்கு வச்சோம்னா ஒரு எறும்பு இல்லை நிறைய எறும்பு வந்து சாப்பிட்றது கலந்து வாழறதுங்க ஸோ இதுவும் ரெக்கார்ட் ஆகிருக்கு இப்போ இந்த எறும்பு காக்கா இது ரெக்கார்டானது இன்றைக்கும் என் உடம்பில் இருக்கிறதுனால இருந்ததுன்னாக்கா அந்த மனுஷன் எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தால் கூட இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டு தான் சாப்பிடுவான் தனியாக உட்காந்து சாப்பிட மாட்டாங்க அந்த குணம் அங்கேருந்து வந்தது சரி நெக்ஸ்ட் என்னது நாய் கறி இது நரி நாய்க்கு சாதம் போட்டாக்கா அது வந்து உடனே சாப்பிடாது வேறு யாருன்னா வருவாயணும் சொல்லிட்டு போ போன்னு கற்று அது நரிக்கு எதுவா சாப்பிட்றது கிடச்சிதுனாக்கா அது பக்கத்துக்கு அடித்து வச்சுடுவான் இப்போ எதா என்ன அது இனிமேல் என்ன கிடைக்கிறதுன்னு பார்க்கணும் குயுக்தின்ற ஒரு சாமி இருக்குது ஸோ யாருடைய இந்த எனர்ஜி கா நாயிலையும் நரியிலையும் நிறைய ஜன்மங்கள் இருந்துட்டு இப்போ வந்து அது மன இது ஹியூமன் ஃபார்மில் இருக்கிறப்போ எப்படி இந்த ரெண்டு ஜனத்துக்களும் இன்னொருத்தருக்கு சாதம் கொடுக்காததுக்கு தானே சாப்பிட்ணுன்ற ஒரு அபிப்பிராயம் வந்ததோ அந்த மனசு வந்ததோ அது இன்னும் இருக்கிறதுனால இவன் இன்னொருத்தருக்கு கொடுக்கணுன்ற மன தத்துவம் வருது ஆனால் அந்த மனுஷன் தப்பு இல்லைன்றார் சுவாமி அது உள்ளுக்குள்ளே ரெக்கார்ட் ஆகிருக்கிறதுனால வருது இப்போ செல் இருக்குது நீங்கள் வைக்கிறேன் நான் இப்போ நான் பேசுகிறதாட்டும் நீங்கள் பேசுறதாட்டும் சப்தம் எல்லாம் ரெக்கார்டாகும் நான் மறுபடியும் ஆன் பண்ணிவிட்டு அதை கேட்குற சமயத்தில் என்னது இப்படி டிஸ்டபன்ஸாக இருக்குனுக்கு செல்லு தப்பு இல்லை நான் அதே போல் சப்தம் இருக்கிற எல்லா சப்தம் இருக்கிற இடத்துல வச்சு நான் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன் சார் செல்லு தப்பு இல்லை அதே போல் இந்த மனுஷன் தப்பு இல்லை இதெல்லாம் அந்த அனிமல் டெண்டன்சிஸ் இன்னைக்கு இருக்கிறதுனால இந்த மனுஷன் தப்பு இல்லை சரி நாய் நிறைய ஆயிடுச்சு சாஃப்ட் அனிமல்ஸ் முயல் மயில் இல்லாட்ட இந்த இதே போல் சாஃப்ட் அனிமல்ஸ் மாடு ஆடு இதில் என்னுடைய டிஎன்ஏல ஆகி அதில் எவ்வளோ ஜென்மங்கள் இருந்தோன்னு தெரியாது எண்பத்தி நாலு ஆயிரம் வருஷம் இது ஜென்மங்கள் என்றார் சுவாமி இதெல்லாம் ஆனத்துக்கு சயின்ஸில் என்ன சொல்கிறான்னாக்கா ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி குரோர்ஸ் இயர்ஸ் ஆச்சுன்றோம் மண்ணாக இருந்து ஒரு ஹியூமன் ஃபார்ம் லெவலுக்கு வர்றதுக்கு நூற்றி ஐம்பது கோடி வருஷங்கள் மறுபடியும் இந்த ஃபிகர்ஸ் எல்லாம் புக்கில் எடுத்திருக்கோம் சொல்லுறதுக்கு எடுத்து ரெஃபர் பண்ணுறேன் இப்போ மாறியிருக்கலாம் குறைஞ்சிருக்கலாம் ஜாஸ்தியாக இருக்கலாம் இப்போ இவ்வளோ வருஷங்கள் அதில் இருந்தோம் நெக்ஸ்ட் என்னது கோவம் சிறுத்தையில் இருந்திருக்கேன் நான் லைனில் இருந்திருக்கேன் டைகரில் இருந்திருக்கேன் பாம்புல இருந்திருக்கேன் இருந்திருக்கேன் அதில் ரொம்ப வருஷங்கள் மறுபடியும் மறுபடியும் அதிலையே ரொட்டேட் ஆகிட்டு அதெல்லாம் ரெக்கார்டான இப்போ இருக்கிற அந்த மனுஷன்லேருந்தாங்கன்னாக்கா அந்த சுபாவம் தான் இவங்ககிட்ட இருக்கும் இன்றைக்கி கெட்டியாக பேசுறது கத்துறது இன்னொருத்தரை ஹர்ட் போல் பேசுறது சுவாமியே ஒரு வாட்டி இங்கே புட்டைப்படுத்தல ஆசிரமத்தில் வச சொல்லி 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 கத்தாத நல்லதில்லை நல்லதில்லை சொன்னாலும் அவரால் ஒன்றும் பண்ண முடியல ஸோ கடைசியில் அவர் உடம்பு உடற வேண்டிய டைம் வந்தப்போ சுவாமியே அவர் வெஸ்ட் பிரசாந்தர் ஒரு ரூமில் இருந்தார் அங்கே போயிட்டு நான் கை நீட்டுறேன் என் கை மேலே கை வச்சுட்டு என்னை ப்ரே பண்ணிக்கோ நெக்ஸ்ட்டு ஜென்மத்திலாவது எனக்கு இவ்வளோ கோபம் வாங்கினான்னு சொல்லி ப்ரே பண்ணிக்கோ அப்படின்னு அவர் தெய்வ சக்தியை கொடுத்து அதை க்ளீன் பண்ணுறேன் ஸோ இதே போல் இவ வந்து மெதுவாகவே பேச முடியாது தான் பேசுவாள் நானும் அப்படி தான் இருந்தேன் அட் ஐ வாஸ் டாக்கிங் மெனி பீப்புள் காட் ஹார்ட் கோபம் தாஸ்தான் இருந்தது எனக்கு கூட எனக்கு பிடிக்கிற ச சமயம் ஏன் இப்படி கத்துறேன்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து இந்த அனிமல்ஸு இது பண்ணுறது எல்லாம் நெக்ஸ்ட் வந்து குரங்கு சயின்ஸ் பிரகாரம் அவன் சொல்கிறான் நானூறு லட்சம் கோடி நானூறு லட்சம் வருஷங்கள் குரங்கில் இருந்திருக்கு அதில் எவ்வளோ வருஷங்கள் நம்ம இருந்தோம்னது தெரியாது ஏன்னா அந்த குரங்கு மைண்டு மாதிரி மனுஷன் மைண்டு வரணும் குரங்கு கை மாதிரி மனுஷன் கை வரணும் பாடியில் இருக்கிற அவயங்கள்லாம் அது மாறணும் இதுக்கு சம் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆகிருக்கு இதுக்கெல்லாம் இதோ நம்ம சொல்கிறோம் குரங்குலேருந்து பிறந்தவன் மனுஷன் சொல்லிட்டு அதனால்தான் குரங்கு சுவாமி சொல்கிற ஒரு மைண்டட்னஸ் டிசிஷன் எடுக்க மாட்டேறது சொன்னசே சொல்லறது இல்லாட்ட பண்ணணும்னாக்க பயம் வருது அட்டாக் பண்ணுறது இப்படி இது ரெக்கார்டாக இருக்கிறதுனால இன்னும் டீட்டெயில்ஸாக இருக்குது மறுபடியும் பார்க்கலாம் எந்தெந்த இருந்தால் எந்தெந்த குணங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு சுவாமி சொல்லியிருக்கிறது அதை இப்போ அது நம்ம ரெக்கார்டில் எடுத்து அதை எடுத்துண்டாக்கா இப்போ இந்த மனுஷ ரூபம் வந்தாட்டு கூட இந்த ரெக்கார்டெல்லாம் எங்ககிட்ட உள்ளுக்குள்ளே இருக்கிறதுனால செல்லில் இருக்கிறதுனால டிஎன்ஏல இருக்கிறதுனால மதர் ஃபாதர் அவளுடைய குணங்கள் வந்திருக்கிறதுனால இந்த மனுஷனுக்கு சென்றோம் மதர்னுடைய கர்ப்பத்தில் ஃபஸ்ட்டு செல் வந்து ஆத்மீக் எனர்ஜி டிவைன் எனர்ஜி அந்த செல் அது மதர் ஃபாதர்னுடைய எனர்ஜி நெக்ஸ்ட் அதில் சேர்றது ஸோ உயிர் ஸ்டார்ட் ஆகுது அது ஒரு செல்லில் சுவாமி சொல்கிறார் குழந்த பிறந்ததும் சயின்ஸ் என்ன சொல்கிறதுனா டூ த்ரில்லியன் செல்ஸ் இருக்கான் அந்த குழந்தையில பிறந்த குழந்தையில் டூ த்ரில்லியக்கா ரெண்டு லட்சம் கோடி செல்ஸ் ஒரு செல்லு இவ்வளோ தயாராகிருக்கு அப்போ அந்த பாடி தயாராச்சு சாமி சொல்கிறாரு அம்மா பண்ணாரா அப்பா பண்ணாலும் என் குழந்தை என் குழந்தைன்றீங்களே சாமி கொடுத்தாருன்னு சொல்லிட்டு ஏன் டிவி கடவுள் கொடுத்தாருன்னா வரமாட்டேன்னு இது என்னத்தினால அறியாமை அகங்காரம் சரி பிறந்த குழந்தைக்கு டூ த்ரில்லியன் செல்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு சயின்ஸ் சொல்கிறது எப்போ இந்த குழந்தைக்கு செவன்ட்டி கேஜி ஆடுதோ பிறந்தப்போ இருக்கிறது டூ கேஜிஸ் த்ரீ கேஜிஸ் ஒன் கேஜி ஆடு ஆடு எப்போ இது செவன்டி கேஜி ஆடுதோ அந்த குரோத்து அவன் சொல்கிறான் தேர்ட்டி த்ரில்லியன் செல்ஸ் ஆர்தான் அப்போது இந்த டூ த்ரில்லியன்லேருந்து தேர்ட்டி த்ரில்லியன் தேர்ட்டி த்ரில்லியன்னாக்கா தேர்ட்டி லேக் க்ரோர் செல்ஸ் என்னது அதுதான் சுவாமி கிட்டே ஒரு வாட்டி கேட்டார் சுவாமி நீங்கள் வந்து கடவுள்னு சொல்கிற நாங்கள் ஒத்துக்கிறோம் ஆனால் அது ஏன் பர்மனண்ட்டாக எங்கள் கூட இருக்கிறது இல்லை அது அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டோம் சுவாமி சொன்னார் உடம்பு எப்படி தயாராகிருக்கு உடம்பு என்னது எத்தனை நாள் அது ஒர்க் பண்ணுறது அந்தத்தை பூர்ச்சியாக தெரிஞ்சுக்கோ அர்த்தமான அர்த்தமாகறா போல தெரிஞ்சுக்கோ வெறுமை படிக்கோடு விட்டு விடாத இது நான் படித்ததுனால தான் இவ்வளோ டீட்டெயில்ஸ் போனோன்னு சொல்லிட்டு எடுத்துருது அதெல்லாம் ஏன் சுவாமி இப்படி சொல்கிறார் மனுஷன் என்னடுது சரி இந்த கோபாலன் கை இருக்குது கால இருக்குது வரல் இருக்குது நான் கோபாலன் உள்ளுக்குள்ள சரி தேர்ட்டி லேக் குரோர் செல்ஸில் இந்த உடம்பு பண்ணியிருக்குனாக்கா எனக்கு கோவம் வந்தப்போ அந்த கோவம் அந்த நிமிஷத்தில் முந்நூறு கோடி செல்ஸில் ரெக்கார்டாயிருக்கு அந்த கோவம் அங்கே போயிட்டு அந்த செல்லில் அந்த வைப்ரேஷன் வந்து அந்த செல்லை கொண்டு கொடுத்தது இட் இஸ் டையிங் சொல்கிறாங்க சயின்ஸில் தட் வைப்ரேஷன் இஸ் ஸோ மச் The new cell is not able to withstand that vibration. So the cell which has to go to help organ heart, heart to become better, instead of going with the energy, positive energy, it is going with the negative energy and heart pain starts. So if the animal tendencies, நம்மளுக்கு இதெல்லாம் இப்போ நடந்துட்டுருக்கு அப்படின்றது தெரியுது எப்போ சுவாமி சொன்னாரோ பிரம்ம முகட்டே அப்படின்றதுக்கு எயிட்டி பர்சன்ட் நான் இருக்கேன் இருபது கூட நான் தான் அதனால டோட்டல் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து டிவைன் தான் அப்படின்னு சொன்னப்போ டாக்டர் ஹிஸ்லா அவருடைய புக்கில் எழுதியிருக்காரு இஃப் எவ்ரி திங் ஈஸ் டிவைன் காட் ஹூ டஸ் ஈவில் தப்பு யார் பண்ணுறாங்க தாமி தப்பை இல்லைன்றார் ஏன் சொல்கிறாரு எவ்வளோ தப்பு பார்க்குறோம் இன்றைக்கி அவர் சொல்கிறது என்னென்னக்கா இந்த மனுஷன் தப்பு பண்ணலை உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ரிக்கார்டு அவனை அப்படி பண்ண வைக்கிறது அப்படின்னா அந்த ரிக்கார்டை எப்படி எடுக்கணும் அப்படியே இருந்திருந்தோன்னாலும் எடுக்கணுமா கிடையாது முதலாவது அவர் சொல்கிறதெல்லாம் ஷேடோ மாய இருக்கா போல் தெரியறதை தவிர நிஜமாகவே இல்லை அது என்னது இருக்கா போல இருக்குது நிஜமாக இல்லை இதுக்கு உபநிஷத்தில் இருக்குது சுவாமி கூட சொல்லியிருக்கார் ஒரு நாள் சாயங்காலம் ஒத்தன் வந்து ஒரு கிராமத்துலேருந்து இன்னொரு கிராமம் போயிட்டுருக்கான் ஒரு ஆறு மணி அது வெளிச்சமும் இருக்குது கொஞ்சம் இருட்டு வந்துடுச்சு பார்த்தா சடன்னாக பெரிய பாம்பு படுத்துட்டுருக்கு உடனே அவன் பெருசாக கத்தி பாம்பு பாம்புன்னு ஒன்று எப்படி ஸ்வெட்டிங் வந்து பயந்து போயிட்டான் அவன் அவன் பின்னாலே அவன் ஃப்ரெண்டும் அங்கே தான் வேலை இருக்கான் இன்னொரு கிராமத்தில் போனான் அவன் வந்தான் என்னோட எனக்கு பாம்பு படுறான் அவனும் ஓ பாம்புன்னுட்டான் முதல்ல என்கிட்ட டார்ச் இருக்குதுன்னு சொல்லிட்டு டார்ச் போட்டாக்கா அது வந்து நம்ம தண்ணி இழுக்கிறதுக்கு இருக்கிறது ரோப் பழைய ரோப் அது அங்கே முடி போட்டு வச்சுருக்கா அது கொஞ்சம் தூக்கின்னு இருக்கு இப்போ மனசில் அது பாம்புன்னு வந்ததுனால அந்த காற்றுல அது கொஞ்சம் ஆடினப்போ நாக பாம்பு படம் எடுத்து ஆடுறது அனு வந்துடுச்சு வந்ததுனால என்னாச்சு பயம் ஜாஸ்தியாச்சு பயம் ஜாஸ்தி ஆடுறதுனால ஸ்வெட்டிங் வந்தது நடுக்கம் வந்துடுச்சு இது என்ன என்ன கடிச்சிடுமா நான் செத்து போடுவேண்ணா ஆனால் டார்ச் போட்டாக்கா அது பாம்பே இல்லை அங்கே யாரும் அந்த கணசில் இருக்கிற அந்த தாம்பக்காரை போட்டு எங்கேயோ போட்டு போயிட்டாங்க அவ்வளோதான் என்ன படிப்புண்ண இதில் ஸோ இந்த கண்ணு பார்க்குற சமயத்தில் அந்த டைமில் நம்ம உடம்புக்குள்ள என்ன ஒரு பாவனை வந்ததோ அது இருக்கா போல் காமிக்கிறது இது இல்லாட்டாலும் இப்போ எப்படி தெரிஞ்சுக்கிறது இவன் நல்லவனா கெட்டவனா ஒரு புக்கில் நான் படித்தேன் பழைய காலத்து ராஜாக்கள் ஒருத்தர் வந்து வியாபாரத்துக்கு வந்திருக்காரு வேற தேசத்துலேருந்து வந்திருக்கான் இவன் இருக்கா சிரிச்சு தான் பேசுவான் எல்லோரும் வெளியிலேருந்து வந்திருக்காங்க பேசுகிறாங்கன்னா பேசுகிறாங்க ஆனால் அவன் நிஜமாக சத்தியமத்த சொல்கிறானா இல்லாட்டா ஏமாத்துறதுக்கு வந்திருக்கானா இது ராஜாவால் புரிஞ்சிக்க முடியாது ஸோ அவன் என்ன பண்ணானா ஒரு ரூமில் இன்னொரு ரூமில் ஒரு சின்ன ஓட்டை போட்டுட்டு அந்த மகரிஷி அவளுடைய தப்பஸ் பண்ணுற ருஷி ஒருத்தர் அவரை வச்சுப்பான் எல்லா காலத்துலேயும் அந்த ராஜாக்கள் அவர் சொல்கிற போல தான் ராஜ்யத்தையே பரிபாலனை பண்ணாவா அவர் அங்கே உட்காந்து அந்த ஓட்டையிலேருந்து அவன் நான் பேசச்ச பார்ப்பான் அவர் என்ன பார்ப்பார் அவன் பேசச்சு அவன் உடம்புக்குள்ளேருந்து ஒரு ரேசஸ் எப்படி இருக்குதுன்னு பார்ப்பார் அந்த ரேஸை வச்சுட்டு கண்டுபிடிச்சிக்கலாம் அவன் போய் சொல்கிறானா நிஜம் சொல்கிறானா நிஜம் அவன் நல்லவனா இல்லை கட்டம் வந்திருக்கானா நடந்து இந்த ஆறாவை பார்த்துட்டு அவரை வந்து எல்லா நாட்டும் அவரை சொல்வார் இவன் நம்பலாம் இல்லை இவங்க கூட ஒன்றும் வச்சுக்க இவன் நல்லவன் இல்லை எங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்குது இதில் எங்கள் பையன் சாய் பிரகாஷ் இங்கே இருக்கான் ஜெர்மனிலேருந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்துருந்தாங்க இங்கே பிரசாந்த் இங்கிலேயாத்துக்கு இங்கே வந்துருந்தாங்க சென்டருக்கு அப்போ ரேடியோ சாய் நாங்கள் வந்துருந்தாங்க அவங்ககிட்ட ஒரு லேப்டாப் இருக்குது பெருசு அவங்க ஒரு பேட் வச்சுருக்காங்க சாய்பர் காஷ் எங்கள் ரெண்டு பேரும் என்னையும் மீராவையும் அவங்க ரூமு கட்ஷன் பண்ணாங்க வாங்க வாங்க ஒன்று காமிக்கிறேன் சரி அங்கே உக்காண்டா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க முதல்ல என்னை கை வைக்க சொன்னாங்க ஒரு சுவிட்ச் போட்டார் அந்த லேப்டாப்பில் ஃபிகர் வந்தது மெதுவாக ஃபிகர் போயிடுச்சு கோபாலனே இல்லைங்க எப்படி நம்ம மிரரில் பார்த்தா எம் என்னோட ரிஃப்ளெக்ஷன் பார்க்குறோனோ அப்படி முதல்ல கொஞ்சம் தெரிஞ்சாலும் அப்புறம் அது மெதுவாக போய் 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 வெறும் கலர்ஸ் தான் வந்துச்சு அவங்க ஒய்ஃப் வந்து இந்த கலர் இதில் பிஹெச்டி பண்ணியிருக்காங்களா எந்த கலர் வந்தால் எந்த குணம் இருக்கும் உடம்புல என்ன ரோகம் இருந்தால் அது அந்த கலரில் அது காமிக்கும் கேன்சர்ஸ் மெதுவாக ஸ்டார்ட் ஆகின்னு இருக்குன்னுக்கா அது எந்த கலரில் அது காமிக்கும் நம்ம உடம்பு சுற்றியும் ஹாஃப் அன் இன்ச் ஒன் இன்ச் சில சமயம் ஒரு ஒன் ஃபுட் இவ்வளோ கலர் நம்ம உடம்புக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் கிரில்லியன் ஃபோட்டோகிராஃபி பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அவன் ஒயிட்ஃபீல்டு வந்து சுவாமியை எடுத்தாங்க அதுக்கப்புறம் சாமி அவனை பேச சொன்னார் அவர் சொன்னார் உலகத்தில் நான் ரொம்ப எல்லா பெரியவர்கள்கிட்டையும் நான் இந்த கிரில்லியன் ஃபோட்டோகிராஃபி வச்சு எடுத்திருக்கேன் நான் அவள் உடம்புக்குள்ளேருந்து வந்த ரேசஸ் எல்லாம் தெரியும் எனக்கு ஆனால் இவர் வந்து சொல்லவே முடியாது ஒன்றுண்டே இருக்க இன்னும் என்னுடைய லிமிட்டேஷனில் அவ்வளோ தான் காமிக்கிறதே தவிர இட்ஸ் எ மோஸ்ட் பவர்ஃபுல் ஹியூமன் பீயிங் எவர் ஐ டேக்கன் தி இக்கர்லியன் ஃபோட்டோகிராஃபி அதனால தான் சுவாமி தர்ஷனத்துக்கு கொண்டுருக்கார் என்னை பார்க்கலை என் கூட பேசலை என்னை இன்டர்வியூ கூப்பிடல இதெல்லாம் ஹியூமன் லெவலில் பண்ணுறாரு அவர் அவ்வளோ தான் ஆனால் தெய்வமாக என்ன பண்ணார் அவர் சொல்கிறார் எல்லாரும் எனக்கு ஒன்று தான் நீ காமாக கோய்டா என்னை பார்த்தி எனக்கா இந்த மனசோட என்கிட்டேந்து உடம்புலேருந்து வந்த இந்த தெய்வ சக்தி உன் உடம்பில் போய் உன் உடம்புல இருக்கிற தெய்வ சக்தியை ஆக்டிவேட் பண்ணி நீ பெட்டர் ஆக அதுக்கு தான் மறுபடியும் மறுபடியும் தர்ஷனில் வந்து உக்காந்துக்கிறீங்க நீங்கள் ஸோ இந்த கிரிலியன் ஃபோட்டோகிராஃபி இஸ் ப்ரூவ் தட் இப்படி நம்ம வந்து இந்த குணங்கள் அனிமல் டெண்டன்சிஸ் ஆகட்டும் ப்ரீவியஸ் பர்த்தில் நான் ஜப்பான்லேருந்தேனா சைனாவில் இருந்தேனா இல்லாட்ட பாகிஸ்தான்லேருந்தானா எங்கே நிறைய மாம்சம் சாப்பிட்டு அதான் வாழ்கைய ஃபுட்டுன்னாக்கா அதெல்லாம் என் உடம்புல ரெக்கார்டாக இருக்கிறதுனால இன்றைக்கி நான் பா பிராமணன் வந்து போகிறந்தா கூட மாம்சம் சாப்பிட்ணுன்னு என் மனசில் வருது ஏன்னாக்கா அது உள்ளுக்குள்ளே இருக்கிற எனர்ஜி அது ரெக்கார்டாக இருக்குது அந்த வாசனை போகணும் அது சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை தொடச்சிக்கிறது எப்படி க்ளீன் பண்ணுறது எப்படி எப்படி நம்ம ரூமை ப்ரொஜெ ஒவ்வொரு நாளும் அதை ஸ்வீப் பண்ணி துழப்பத்தால் க்ளீனாக பண்ணி டஸ்ட் எடுத்துட்டு தண்ணியால் போட்டு அதை மாப்பிங் பண்ணுறத அப்போ தான் அந்த ஃப்ளோர் வந்து க்ளீனாக இருக்குது ஒரு வாரம் நம்ம க்ளீன் பண்ணலை ஒரு மாதம் பண்ணல ஒரு வருஷம் பண்ணலை ஒரு நாள் பண்ணலைனாக்கா ரெண்டாம் நாள் பண்ணால் போயிடும் ஒரு வாரம் பண்ணலைனாக்கா ரெண்டு நாள் பண்ணணும் ஒரு வருஷம் பண்ணலைனாக்கா ஒரு வாரம் பண்ணணும் இது வந்து நூற்றி ஐம்பது கோடி வருஷத்தில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜிஸ் நம்ம உடம்புல இருக்கு என்ன பண்ணணும் ஒரு ஜென்மம் போகாது சாமி கேட்டாங்க என்ன சுவாமி இதுன்னு ஹியூமன் லைஃப் இஸ் ஷார்ட்ன்றார் ஸோ இது க்ளீன் பண்ணிக்கிறதுக்கு அவர் அரேஞ்ச்மெண்ட் என்னன்னாக்கா மறுபடியும் இப்போ எவ்வளோ க்ளீன் ஆச்சோ ஓகே நீ என்ன பண்ணணும் இந்த ஜன்மத்தில்ன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு தான் ஒரு தத்துவம் இருக்குது நீ இவ்வளோ ந கெடுதல் நடந்திருக்கு அதுக்கு நீ இவ்வளோ அனுபவிக்கணும் இந்த வாட்டி நீ அனுபவிக்கிறதுக்கு சரியாக இருக்க எல்லாம் அனுபவிக்கிறேன் இல்லை இல்லை நான் இது வரைக்கும் அனுபவிக்கிறேன் சொல்லிட்டு நிர்ணயம் பண்ணிட்டு வந்து தான் நம்ம பிறந்தோம்ன்றது ஒரு தத்துவம் இருக்குது அதனால் யாரையும் திட்ட வேண்டியதில்லை சுவாமி சொல்கிற நீ ஒன்றையும் நீ தான் கிரியேட் பண்ணிக்கிறனு பேசினாலும் சரஸ்வதி சப்தம் இருக்குது உள்ளுக்குள்ளே முனபந்தாலும் அந்த சப்தம்தான் இருக்குது அது ரெக்கார்ட் ரெக்கார்டாகிறது அதை பார்த்து நம்ம உடம்பு தயாராகிடுச்சு ஸோ இப்போ இவ்வளவு படித்த இந்த நெகட்டிவ்ஸ் எல்லாம் க்ளீன் ஆகணும் கொஞ்சம் சீக்கிரம் ஆனால் நன்னாக இருப்பேன் என்னது இது ஒவ்வொரு நாளும் பயந்துட்டு இப்படியே தானே வாழணும் நான் எனக்கு இருக்குது என்ன பண்ணணும் மூணு மணி நாலு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ள இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் பிரம்ம முகூர்த்தம் ஏன் அந்த பிரம்மனுடைய சக்தி ஜாஸ்தி அது அப்போது பிரம்மன்னா யார் என் உடம்புக்குள்ளே இருக்கிற எயிட்டி பர்சன்ட்டு பிரம்மன் இருபது பர்சன்ட்டு கூட பிரம்மன் இப்போ அப்போ எழுந்து யார் கூடயும் பேசாதே நாங்கள் கூட முனமுனக்காதுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறது சில பிராணாயம் சாமி சொல்கிறார் பிராணாயம் வந்து சொந்தமான எங்கள் புக்கை படிச்சுட்டு ஆரம்பிக்காதுங்க ஒரு குருக்கிட்ட போய் உட்காந்து எப்படி கரெக்டாக தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு பண்ணணும் என்னோட பிரெயின் எஃபெக்ட் ஆகும் பத்ரணும் ஸோ கற்றுண்டு அவர் என்னென்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கார் சுவாமி கூட முதிரைகள் என்ன வைக்கணும் என்ன பண்ணணும் ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் அது அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம் தரவா எப்படி என்னென்ன பண்ண சொன்னார் நம்ம பண்ணுறோமா பண்ணலைன்னா பண்ண ஆரம்பிக்கணும் விரும்ப அவர்கிட்ட வந்து சுவாமி நாராயண சேவை பண்ண என்னென்ன என்ன பண்ணுங்கோ நீங்கள் இன்டர்வியூ கொடுத்தீங்க இன்னும் நான் நான் இன்னொரு இன்டர்வியூ கொடுங்கோ அப்படி சொல்கிறேன் இப்படி நான் ஒவ்வொரு வாட்டியும் பண்ணினுந்தக்கா எப்படி ஆகும் ஃபோர்த் கிளாஸில் ஒரு பையன் படிச்சுருக்கான் ஹண்ட்ரட் டு ஹண்ட்ரட் வாங்கினான் எல்லாத்துலேயும் ஏஸ்ட்டு கோட்டு ஃபிஃப்த் கிளாஸ் ஆர்ஸ் டபுள் ப்ரொமோஷன் சிக்ஸ்த் கிளாஸுக்கு போகணும் நான் போக மாட்டேன் எனக்கு ஃபோர்த்து கிளாஸ் தான் பிடிக்கும் நான் இங்கேயே இருக்காண்டாக்கா அது இன்ஸ்டிடியூஷனுடைய சிஸ்டம் இல்லை எஜுகேஷன் சிஸ்டம் இல்லை அதே போல் மனுஷன் கூட என்னன்னாக்க நம்ம இப்போ இந்த கோபாலனா பிறந்தப்போ இப்போ எயிட்டி டூ இயர்ஸ் ஆகிடுக்கேன் எனக்கு இந்த எயிட்டி டூ இயர்ஸ் நான் எத்தனை வாட்டி இதை அர்த்தம் புரிஞ்சுண்டு காய்ச்சட சொன்னேன் அர்த்தம் புரிஞ்சுண்டு பிரம்ம சுவாமி பிரத்தில் சொன்னேன் அதுக்கு தான் எல்லா சுப்பிரபாத்திலையும் பாருங்கோ ஏ பட்டந்தி தினே 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 இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி இதை உச்சாரணம் பண்ண தேவி சந்தி பரந்தமா அந்த கடவுளினுடைய அனுகிரகமே இல்லை அதுவும் இல்லை அது அதுவும் கொடுத்து ஞான விஜான சோபித்தாகவும் உடம்புக்குள்ளே இருக்கிற ஞானத்தையும் விஜானத்தையும் நான் சோபிக்கிறேன் சோபிக்க வைக்கிறேன் அப்போது ரொம்ப கஷ்டம் எழுந்திருக்கிறது ஏன் கஷ்டம் ராத்திரி படுத்துக்கிட்டது இல்லை பதினோரு மணி ரெண்டு மணி ஒரு மணி ரெண்டு மணி அப்போ படுத்துக்கிறதுனால ஏழு மணி எட்டு மணிக்கு எழுந்திருக்கணும் பூனால் ஒரு குழந்த குழந்த அம்மார்ட கெட்டு தான் இது யாரும் இந்த அங்கிள் ஒவ்வொரு சண்டையும் வராரு நான் பார்த்துக்குன்னு ஏன்னா வேலைக்கு போகிற சமயத்தில் இது எழுந்திருக்கிறது இல்லை வந்த சமயத்தில் தூக்குறது தோந்துடுச்சு அவர் ஒருத்தர் பாம்பேலேருந்து போனான்னாக்கா இங்கேருந்து நம்ம பெங்களூர்லேருந்து போல் டூ ஹவர்ஸ் டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் அவர் ஒருத்தருக்குள்ளே இது தூங்கிடுறது அவர் போச்சால் இன்னும் எழுந்திருக்கல அதனால சண்டை வீட்டில் இருக்கிறதுனால அது கைக்கிறது அங்கிள் யாரும் நம்ம பார்த்துக்கு வர்றாருன்னு இப்போ நம்ம பரிஸ்தியும் அப்படி தான் இருக்குது யாராலையும் ஒம்பதரை மணி ஒன்பது மணி படுத்துக்கிறது இல்லை ஏன்னா ட சிட்டியிலேருந்தால் வீட்டுக்கு வரத்துக்கே எட்டாயிரது எட்டையாகிறது வேலை அப்படி டைம் அப்படி இருந்தாலும் எனிவே என்னுடைய மீரா நான் எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவா முக்கியமாக எங்கள் ரெண்டு பேருக்கு என்னென்னக்கே இப்போ எனக்கு ரிட்டையர்ட் ஆகிட்டேன் இருபத்தி மூணு வருஷமாக கண்டிசமாக நாங்கள் மூன்றரை மூணை முக்காலுக்கு எழுந்திருக்க முடியறது ஏன்னா வேறு வேலை இல்லை ஆறரைலேருந்து ஏழுக்குள்ளே நாங்கள் டின்னர் எடுத்துனுவிடுவோம் ஒம்பது மணிக்கு படுத்துனு விடுவோம் ஸோ கடத்தால் மூணை முக்கால் மூன்றரைக்கும் எழுந்திருக்கோம் நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்க மாட்டோம் ஏன்னா சாமி சொன்னார் பேசிக்காதுங்க ஒன்று இருக்கார் உடனே நீ பேசக்கூடாது உள்ளுக்குள்ளே ஏன் இப்படி இந்த தூங்க வர்றது என்னத்துக்கு எழுந்துட்டு சொன்னார் சாமி இன்னும் கொஞ்சம் தூங்கினா நல்லாயிருக்கும் சாமி ஏன் சொ எழுந்துட்டு சொன்னார் என் லைஃப்பில் நான் அண்ணன் தெய்வ கிருப்பையில் நான் வாழணுன்றதுனால எழுந்துக்கிட்டு சொன்னதே தவிர என் கஷ்டத்தை கொடுக்கணும் தூங்காதே சொன்னார் ஒரு அம்மா பையனுக்கு அதுதானே பண்ணுற படிச்ச வந்துடுச்சுன்னாக்கா ஏய் நான் இன்றைக்கி ஒன்றை தூங்க விட மாட்டேன் நான் என்னன்னு சொன்ன உங்கள்கூட உட்காந்து நானும் படிக்கிறேன் வா இப்போல்லாம் செவன்ட்டி ஃபைவ் எயிட்டி பர்சன்ட்லாம் ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது ஏன்னா நைன்ட்டி பி அபோவ் தான்

ஸோ அது வந்து ரெக்கார்ட் இருக்குது எப்போ இது ரெக்கார்ட் ஆடுத்தோ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி குரோர்ஸ் இயர்ஸில் என்னென்னென்ன ரெக்கார்ட் ஆச்சோம் என் உடம்புல இது போய் அதை குறைக்கணும் எடுக்கணும் பாருங்க சாப்பிட்றதும் அப்படிதான் நம்ம என்ன பண்ணுறோம் ஒம்பது மணிக்கு ஒன்பதுரைக்கு ஹோட்டலில் போனால் பத்தரைக்கு வந்ததும் டயர்டாகி படுத்துட்ருக்கோம் அது எப்போ ஜீர்ணமானும் இன்னும் சில டீட்டெயில்ஸ் இருக்குது ஒம் பதினொன்றுலேருந்து கார்த்தால மூணு மணி வரைக்கும் நம்ம உடம்புல ஜீர்ணமாக ஒரு ஆக்டிவிட்டி ஃபுல்லாக நடக்கும் யார் பன்னெண்டு மணிக்கு படுத்துக்கிறாளோ அந்த பதினோரு மணிக்கு அந்த ஒரு மணி நேரம் நடக்க வேண்டியதுன்னு நடக்கலை யார் ஒரு மணிக்கு படுத்துக்கிறாலோ ஜீர்ணமாக அவ்வளோ ஆகாது இதெல்லாம் நான் ஏதோ வேதம் புராணம் படித்து சொல்லலை செல்லில் இருக்குது பாருங்கள் நீங்கள் பைரவி முத்ரா வச்சுன்னா என்ன சின் முத்திரை வச்சுன்னா என்ன இந்த ஃபைவ் ஃபிங்கர்ஸ் என்னது எல்லாம் இருக்குது கூகுளில் போய் அதை சர்ச் பண்ணாக்க எல்லாம் தோணும் நான் தான் சொன்னேன் மெலட்டோனின் போட்டு பாருங்க மெலட்டோனின்னுக்கு என்னதுன்னு பின்னாடி இவ்வளோ இன்ஃபர்மேஷன் நம்மக்கிட்ட வச்சுண்டு நான் எப்படி இருப்பேனோ எனக்கு என்ன தொணர்ந்தோ நான் தான் பண்ணுவேன் அதை தான் என்ன சொல்கிறாங்க எனக்கு அறியாமை அகங்காரம் இது ரெண்டும் குறையணும் அப்படின்னாக்கா இந்த உடம்பு அதுக்கே ஒர்க் பண்ணலை மைண்டும் பாடியும் ரெண்டும் இனர்ட் எனர்ட் என்ன மூணுக்கு சொந்தமாக லைட்டு கிடையாது சன்னுடைய லைட் படைச்சி தான் அது நம்மளுக்கு லைட்டை கொடுக்குறது பூமி நடுவில் வந்தப்போ அதனுடைய நிழல் சந்திரன் மேலே பூர்த்தியாக வந்தால் அதுதான் அமாவாசை இப்படி நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற செல்ஸ் இதெல்லாம் கூட அந்த ஆத்மிக் எனர்ஜி அது மேலே உழைச்சதுனால அது ஆக்டிவேட் ஆடுது பண்ணுறது இந்த தத்துவத்தை எடுத்துன்னு நம்ம இப்படி வாழ்ந்தாக்கா ஸ்பிரிச்சுவல் குரோத்து ஜாஸ்தியாகும் ஆனந்தம் ஜாஸ்தியாகும் துக்கம் குறையும்